எல்லாருக்கும் வணக்கம் யா, வணக்கம். ஸோ நான் கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து தலைநகரம் 2.0 வந்து சுனாமி போட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இன்னும் வெயிட் பண்ணணும் நம்ம சர்வருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. நான் டிஸ்கார்ட்லேயே பார்த்துட்ருக்கிறேன் எப்போடா போடுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்குறேன் சுனாமி அலர்ட்டு. ஸோ அவங்க போட்டோடனே நம்ம உள்ளே போயிடலாம், அப்படி இல்லைனா நம்மளுக்கு உள்ளே கிடைக்கிறது இடமே கிடைக்காது. ஏன்னா எல்லோரும் க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்க டைமில் நம்மளாலையும் உள்ளே போக முடியாது. ஸோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். எனிவேஸ் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திவர்மன் ஹாய் ப்ரோ, வணக்கம். ரோஷன் வணக்கம் ப்ரோ. அட பார்த்தா ரோல் பிளே எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடலாம்ல. ரோல் பிளே எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸில் பண்ண முடியாது ப்ரோ. நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. ரோஷன் பாலு மணியம் ஹாய் ப்ரோ வணக்கம். டெய்லர் மேக்ஸ் வணக்கம் ப்ரோ. ஜோக்கர் ஒய்டி வணக்கம் ப்ரோ. நேரு சசி வணக்கம் ப்ரோ. டீமன் கிங் வணக்கம் ப்ரோ. தமிழ் அசா கேமிங் வணக்கம் ப்ரோ. சி சஞ்சித் வணக்கம் ப்ரோ. வேறு யார் விட்டேன்? பத்திரன் 8. உங்கள் பேர் மட்டும் எனக்கு படிக்க வர மாட்டேங்குது ப்ரோ. வணக்கம் ப்ரோ வணக்கம். தப்பு தப்பாக படிக்கிற ஒரு வாட்டி உங்கள் பேரை. முருகன் மலர் வணக்கம் ப்ரோ. சிபிஎஃப் தமிழ் வணக்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த ஸ்ட்ரீமில் தலைநகரம் 2.0 ஒரு வழியாக வந்துச்சியா, அந்த கேமை தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கார்ட்லேயே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கிறேன். வேணும்னா உங்களுக்கும் அந்த ஸ்க்ரீனை காட்டுறேன். டிஸ்கார்ட்லேயே தான் உட்காந்துட்டுருக்கிறேன். எப்போடா அந்த இது வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் சுனாமி அலர்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து சுனாமி அலர்ட், ப்ளீஸ் டோன்ட் என்டர் தி சிட்டி அன்டில் ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சிட்டி இஸ் பேக் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்களே, அதே மாதிரி மறுபடியும் போடுவாங்க. அது போடுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த டைமில் அப்படியே நம்ம ஜாலியாக பேசுவோமே. அப்படியே வந்துச்சுன்னா சொல்லுங்கள், டப்புன்னு போய் 5M ஓப்பன் பண்ணிடும். செல்த் எஃப்எஃப் ஹாய் ப்ரோ வணக்கம். ஜோக்கர் வைட்டி மை நேம் இஸ் செந்தில்குமரன். ஸோ செந்தில்குமார் ஓகே ப்ரோ, ஞாபகம் வச்சுக்கிறேன் ப்ரோ. அக்கௌண்ட் பேரை மாற்றிட்டீங்களா நீங்கள்? ஐ ஆம் சஞ்சித், சேஞ்ச் மை நேம். பிசியில் எப்படி பண்ணுறது கேட்டேன் ப்ரோ. பிசியில் அதான் என்னோடய டிஸ்கார்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தலைநகரம் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைலாசாவோட லிங்க்கும் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது மாற்ற மறந்துட்டேன். அந்த ரெண்டு சர்வர்லேயும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணணும்ன்ட்டு அவங்களே சொல்லுவாங்க ப்ரோ. ரொம்ப சிம்பிள் தான் ஜாயின் பண்ணுறது. என்ன கொஞ்சம் நிறையா ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணணும் அவ்வளோ தான். மை ஒரிஜினல் நேம் இஸ் சஞ்சித். ஓகே ப்ரோ, ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரீம் வந்து இன்றைக்கி 1080p பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்ட்ரீம் ஏதாவது பஃபர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து 1080p 60fps பண்ணுறேன். ஸோ 60fps இன்னும் கொஞ்சம் நெட் இழுக்கும். அது ஏதாவது பஃபர் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள். 30fps மாற்றிடுறேன். மாற்றிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ. மை நேம் விக்கி. ஹவு மெனி கூலர் ஃபேன் யூ ஃபிக்ஸ் இன் பிசி? மொத்தம் 7 ஃபேனுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கரெக்டாக தெரியல, 7 தான் நினைக்கிறேன். 8-3 என்னது ப்ரோ? 8-3 சந்தோஷ் 611 ஹாய் ப்ரோ வணக்கம். டிட் யூ நியூ ஞாபகம் இருக்க ப்ரோ, தமிழ் கேமர் ஜோன் வணக்கம் ப்ரோ. டொயோட்டா சுப்ரா நியூ ருபீஸ் என்னது 10 லட்சமா? ஓ, எப் ப்ரைஸ் மாற்றிட்டாங்களா டொயோட்டா சுப்ரா? சுப்ரா என்கிட்ட ஃப்ரீயாகவே இருக்குதுயா? இப்போ வித்தா நிறையா காசு கிடைக்கும் போலயே. பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணுற ப்ரோ. ஏற்கனவே நிறைய யூடியூபர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் பண்ணுற யோசிக்கிறேன் ப்ரோ. மேபி டைம் இருந்துச்சுன்னா பண்ணுறேன். இன்னும் வரலையா யா சிட்டி? ரொம்ப நேரம் ஆகும் போலயே. மெயின்டெனன்ஸ் அடிக்கடி போட்டுடுறாங்க தலைநகரம் சர்வரில். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக இந்த டைமில் நம்ம சேட்டோட பிடிச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் சேட்டோட பேசிகிட்டு இருக்கிறேன். டிட் யூ ஃபிக்ஸ் லிக்விட் கூலர்? லிக்விட் கூலர்லாம் எதுக்கு ப்ரோ? நான் ஆர்டிஎக்ஸ் 2060 சூப்பர் தான் வச்சுருக்கிறேன். 2060 சூப்பருக்கெலாம் லிக்விட் கூலர் அவசியம் இல்லை. லைக் 2060 சூப்பர் இல்லை, ப்ராசஸர் வந்து 3600, அதுக்கு லிக்விட் கூலர் தேவைப்படாது. கேமிங் வித் டெவில்ஸ் வணக்கம் ப்ரோ. 2K 4K கேமிங். 4K கேமிங்க்குனா 3070 அந்த மாதிரி போகணும் ப்ரோ. கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 3070, ப்ராசஸர் வந்து ஒரு 3000 சொன்னால் 4000ஆ? இந்த வாட்டி வந்து சீரிஸ் வந்து 4000 சீரிஸ் தானே? 4000 5000 தெரியலையா? 5600 ஏதோ வந்துச்சு. அந்த ப்ராசஸர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4GB ரேம் லேப்டாப் GTRP பே பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து
8 GB ரேம் லேப்டாப் வச்சிருக்கிறோம். அதில் நல்லா 5M ரன் ஆகும், பட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் குறைச்சி தான் விளாடணும். ஸோ 4 GB ரேம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆர் யூ யூசிங் இன்டெல் ப்ராசஸர்? இல்லை ப்ரோ, ஏஎம்டி தான், 3600 ரைசன் 5. வை டோன்ட் யூ புட் லை வெஸ்டே? நேற்று டைம் கிடைக்கல ப்ரோ, நேற்று கொஞ்சம் ஆர்பி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து, ஸோ அதனால் டைம் கிடைக்கல. நோ செல்ஃப் ப்ரோமோ. டோட்டல் பட்ஜெட் சொல்லுங்கள். டோட்டல் பட்ஜெட் வந்து 90K ப்ரோ என்னோடய பிசி. யுவர் பிசி காஸ்ட் 90K ப்ரோ, இட்ஸ் நாட் ஒர்த். செல்ஃப் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஒர்த்தே கிடையாது. லைக் நான் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணால் கூட நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது, நீங்கள் போடுற கண்டென்ட்ல தான் உங்களுக்கு வியூஸ் வரும். நான் ஹெல்ப் பண்ணால் ஒரு மேபி ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வரும்னே வச்சுக்கோங்களேன், அந்த 5 சப்ஸ்கிரைபர்ஸும் உங்கள் வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ணணும் அந்த வீடியோஸ். அப்புறம் நீங்கள் ஒழுங்காக வீடியோஸ் பண்ணலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. தட்ஸ் ஹவு யூடியூப் ஒர்க்ஸ். நியூ மாடல் சூப்பரா? ஓ நியூ மாடல் ஆ சூப்பர்யா. டூ எனி ஆர்பி? இதோ இந்த தலைநகரம் வரத்துக்காக தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டுருக்குறேன். இது வந்துச்சுன்னா உடனே போயிடலாம். இப்போ வந்து நான் வேறு ஏதாவது ஆர்பிக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இந்த ஊர் விட்டாங்கன்னா திருப்பி இந்த ஊருக்குள்ளே வர முடியாது. 64 பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் லிமிட் இந்த தலைநகரம் 2.0ல். ஸோ அதனால் 64 பிளேயர்ஸ் டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க, அதுக்கு மேலே பிளேயர்ஸ் உள்ளே வர முடியாது, க்யூவில் வெயிட் பண்ணணும். யோ டிஎன் மெக் பாஸ்பிட்டின் போடுறான் யா, சிட்டி வந்துச்சு. சூப்பர் 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 சிட்டி வந்துச்சியா வந்துச்சியா வந்துச்சியா. அப்படியே நான் கேம் கேப்சரில் போட்டுடுறேன். ஸோ இனிமேல்ட்டு உங்களுக்கு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வாட்டி ஏறுறது காமிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காட்டுது. ஸோ மேலே வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த மேலே 1537 நம்பர் காட்டுது பார்த்தீங்களா, அந்த நம்பர் ஏறும் ஸ்லோவாக ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது. மேபி அந்த நம்பர் இன்னும் கூட சின்னதாக்கிடலாம், பட் ஃபோனில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா, இந்த மியூசிக்கோட வால்யூம் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நல்ல விஷயந்தான். கேம் கேச்சர் போடலையா? கேம் கேச்சரில் தான் ப்ரோ இருக்குது. கேம் கேப்சரில் தான் வச்சுருக்கேன். கைலாசா சூப்பரா 4 லேக்ஸ். I comment in another duplicate Tamil gamers on account because okay ipo toko ayo toko connect panna marandta adu appadi connect pannidalam chinna valalam thallai nagaram partha saradi kaiyila konja kaas irukku nu nenikiren indha menu la vandu evlo kaas irukku nu kaata mattingu ullave paapen evlo kaas irukku nu 2.0 bro aama bro 2.0 thallai nagaram 2.0 ஒரு வழியாக இப்போ திருப்பி தலைநகரம் விளாட ஆரம்பிச்சிட்டேயா, விளாடி 2-1 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக ஆர்பி விளாடி. ஸோ நீ ஜாலியாக போய் ஆர்பி பண்ணுவோம். கேம் ஆடியோ எல்லாருக்கும் கரெக்டாக கேட்குதா? இப்போ தான் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. கேம் ஆடியோ கரெக்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என்ன கேம் கேப்சர் யூஸ் பண்ணுறீங்க? லைக் கேம் கேப்சர்னால் ஸ்ட்ரீம் லேப்ஸில் சொல்கிற இருக்கிற கேம் கேப்சர் ப்ரோ. ஸ்ட்ரீம் லேப்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் நான். நம்ம கேமரோ ஐயையோ அழுக்காக இருக்குது, போய் க்ளீன் பண்ணி விட்டு வந்துடுவோம். ஏன்யா நம்ம கேமரோ எப்பயுமே இவ்வளோ அழுக்காக இருக்குது? வந்து மோதிரம் பாதியா? ஒரே பூச்சியாக இருக்குது இது போல். சார் கேக்குதா சார்? வழி விட்டு நில்லுங்க சார். யோ நான் பேசுறது எனக்கே கேக்குதியா? சரியான பூச்சியா இருப்பான் போல. எஸ்கேப். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்களா சர்வர்ல? யாரும் தெரியவில்லை. ஆ இருக்கிறான் யா, சுடர்மணி இருக்கிறான். சுடர்மணிக்கு ஒரு போனை போடுவோம். ஆக்சுவலா சுடர்மணி எனக்கு யாருன்னே தெரியாதுல்ல ரோல் பிளே படி. பரவாயில்ல ஃபோன் போடுவோம், நீங்கள் தான் என்னோடய ரீசன்ட் கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம். ஐயோ நம்பரே தெரியாது எனக்கு.
சுடர் மணி நம்பரே இல்லையா என்கிட்ட? கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. சூன் ஐ வில் ஜாயின் இட். சூப்பர் ப்ரோ, ஜாயின் பண்ணுங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும். ரோல் ப்ளே வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் காட்ட போகிறீங்க, பண்ணுவேன் ப்ரோ. கூடி சீக்கிரம் ஃபேஸ் கேம் வச்சு பண்ணுறேன். இப்போதைக்கு என்கிட்ட ஃபேஸ் கேம் இல்லை, ஃபேஸ் கேம் வாங்கிட்டு பண்ணுறேன். ஒரு வெப்கேம் ஒன்று வாங்கணும். உலகம் கொஞ்சம் ஒழுங்காக லோட் ஆக மாட்டேங்குது. பட் இந்த ஊரில் புதுசாக என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். யோ, நீயா ஃப்ளைட் சிம்பிள்லாம் இருக்குது. யோ, ஏர்கிராஃப்ட் டீலர்ஷிப்பா? வாங்கயா. யோ, ஏர்கிராஃப்ட் டீலர்ஷிப்புக்கு ஒரு வண்டியை விடுவோம். இன்னையா ஏர்கிராஃப்ட் டீலர்ஷிப்லாம் இருக்குது? போய் ஒரு ஃப்ளைட்டு கேட்போம். 1 லட்சத்துக்கு ஃப்ளைட்டு கேட்போம். கபாட் திறந்துருந்துச்சுன்னா வேறு லெவலு. அப்படி இல்லைனா பிரச்சனை. ப்ளீஸ் மேக் வீடியோஸ் ஆன் ஹவு டு ப்ளே ரோல் ப்ளே. ரொம்ப ஈஸி ப்ரோ, லைக் ரியல் லைஃப்பில் விளாட்ற மாதிரி தான் ப்ரோ. நீங்கள் ஒரு வாட்டி உள்ள ஊருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி விளாட்ணும்னு தெரிஞ்சிடும். ஐயோ, வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஆமாம், பெட்ரோல்னோடே தான் ஞாபகம் வருது. நம்மளுக்கு ஃபுட்டுலாம் கிடையாதா இந்த ஊரில்? லைக் நம்மளோட ஹெல்த்து எவ்வளோ ஃபுட்டு இருக்குது அதெல்லாம் காட்டவே இல்லை. அதெல்லாம் ஒழுங்காக பண்ணலைன்னு நினைக்கிறேன். நான் மேபி ஃப்யூச்சரில் வரும், இன்னும் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். அதை நல்ல வேலை கரெக்டாக பெட்ரோல் முடியும் போது வந்துட்டேன் பெட்ரோல் பங்க்கு. இன்னையா பெட்ரோல் போட முடியல. எக்ஸிட் த ஃபியூ. ஓ, வண்டியில் உட்காந்துக்கிட்டே போட முடியாதா? நைஸ், நிறையா மாற்றிட்டாங்க. ஆர்எஸ்பி தமிழன் கேமிங் வணக்கம் ப்ரோ. டீமன் கிங் பை ப்ரோ. நான் லோ ஹேண்ட் பிசி வச்சுருக்கேன், பட் எல்கேட்டோ 4K 60 இப்போது இருக்குது. அப்போ என்னால் 4K ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா? முடியுமே, பண்ணலாம் ப்ரோ. ஜாயின் தி ஆர்பி டிஸ்கார்ட் டு ப்ளே ஆர்பி. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ரோ ரோல் ப்ளேயோட லிங்க்லாம். 1537 காமிக்குது ப்ரோ. 1537 அது சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டு ப்ரோ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் ஏறும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. எப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குன்னு செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடாதீங்கயா. சரி, எதுக்கு ஃபுட்டு வாங்கி வச்சுப்போம். ஒரு 4 பிரெட்டு, 5 வாட்டரு. எங்கே காட்டவே மாட்டேங்குது ஃபுட்டு மீட்டர்லாம், என்ன பிரச்சனை தெரில. டோனட், சாண்ட்விச், ஓகே. எதுக்கும் இப்போ சாப்பிட்டுப்போம், ஏன்னா எவ்வளோ இருக்குது ஹெல்த் இருக்குதுன்னே தெரியாது. ஒரு 2 சாண்ட்விச் சாப்பிட்டுப்போம். டக்குனு திடீர்னு சாவரத்துக்கு காரணமே தெரியாமல் செத்துறப்போம். சிட்டி நேம் தலைநகரம் 2.0. ஜெயா கேமிங் குட் நைட் ப்ரோ. ஜெயா கேமிங் வணக்கம். அது ஒர்க் ஆகலை, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தேன். யோ, அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி பார்க்குறீங்களா என்ன? ஒர்க் ஆகும் ப்ரோ. அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் மேபி ஒர்க் ஆகுதோ என்னமோ தெரில. ஆமாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒர்க் ஆகாது. அது நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே சொல்கிறேன். 5 அக்கௌண்ட்ஸ் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர் 3 தான் ஏறிச்சு. ஃபேக் அக்கௌண்ட் வச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா என்ன தெரில ப்ரோ. அது பக்காக கூட இருக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சோசியல் பிளேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோசியல் பிளேட். அந்த வெப்சைட்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரில, பட் ஆனால் ஒர்க்காகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கைலாசா சூப்பர் ப்ரோ, சூப்பராக தெரியும் ப்ரோ சொன்னீங்க. டோன்ட் சப்ஸ்கிரைப் வித் ஃபேக் அக்கௌண்ட்ஸ். ஆமாம் ப்ரோ, ஃபேக் அக்கௌண்ட்லாம் வேணாம். சரி, நம்ம போய் ஒரு 1 லட்சத்துக்கு ஃப்ளைட்டு கேட்போம். டிவைடர் இடிச்சு தள்ளிட்டு தான் உள்ளே போவோம், ஏன்னா பார்த்தானா சும்மாவா? யோ, என்னையா இது, புதுசாக பில்டிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. யோ, வேறு லெவல் யா. கடையில் யாருன்னா இருக்கீங்களா? யாரும் இல்லை போல.
சார் சார் மேடம் யாருமே இல்லை. சரி இந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுலாம் நான் ஆக்சுவலாக ரோல் பிளே விளாடும் போது வந்ததே இல்லைல்ல, ஒரு வாட்டி சுற்றி பார்த்துருவோம். ஹி டோன்ட் பிளே ஃப்ரீ ஃபயர். ஞாபகம் இருக்கு ப்ரோ, யூ பிளே ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டேன் ப்ரோ. சண்முக முதலியார் வணக்கம் ப்ரோ. ஆர்எஸ் செவனா? இதை காட்டுறோம் ப்ரோ, இப்போ கராஜ் பக்கத்தில் இல்லை, கராஜ் கிட்டே போய்ட்டு காட்டுறேன். ஏர்போர்ட் ஏர்போர்ட் பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆகுதியா? கடைசியாக ஜிடி ஆன்லைன் விளாடும் போது இங்கே வந்தேன். லைஃப் போதா? அது வந்து ஸ்ப்ரிண்ட் ஆகும் போது போகும் ப்ரோ, அது ஏதோ கிளிச்சு. இந்த சர்வரில் இன்னும் அவங்க நிறையா மாற்ற வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அவங்க இன்னும் எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் அந்த மீட்டர்லாம் காட்டவே இல்லை. சுடர்மணி நம்பர் எனக்கு ஞாபகமே இல்லையே. யார் இது? யோ நீ என்பிசிலாம் போகுது. என்ன ரேண்டமாக ரோட்லலாம் வண்டி நின்றுட்டு இருக்குது, ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். நிறையா கிளிச்சு இருக்கியா புது சர்வர்னால? 8680 8086. யோ அது வந்து சம இது இந்த பொண்ணோட நம்பர் தானே அது, ஹன்சிகா பொண்ணு நம்பர். யார் ஏமாத்த பார்க்குறீங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நேற்று என்னை கோத்து விட்டீங்களே. நேற்று முந்தா நேற்று என்ன கைலாசா ரோல் பிள்ளை கோத்து விட்டீங்களே, ஹன்சிகா நம்பர் கால் பண்ணுங்கன்னு சொல்லி. என்பிசி வண்டிலாம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கியா? இல்லையே, இது ஆர்எஸ் ஆகணாச்சே. ஹலோ சார், கேட்குதா? இவன் சுடர் மணின்ட்டு ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், தெரியாது சார். ஊருக்கு புதுசா? ஆமாம் சார். ஓகே சார், ஊருக்கு புதுசா இருந்தே ஆர்எஸ் ஒன்ல சுத்துறீங்க, வெயிட்டா வேற லெவல்யா. இப்போ போய் நம்ம ஆர்எஸ் ஒன் எடுப்போம். நீங்க கேட்டீங்களே யாரோ? யோ ரஸ்தியாது இருக்கலாம். ஐயோ இல்லை 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 இல்லை, ரஸ்தியாக தான் இருக்கணுமோ? யோ ரஸ்தி, ஹலோ பாய், எப்படி இருக்க? எப்படியா இருக்கிற? ம், நல்லா இருக்க பார்த்தா. இப்போ வாங்க, வெல்கம் டு த நியூ சிட்டி. நீங்களும் வெல்கம் ப்ரோ. பாடி கேமா? ம், கேட்கக்கூடாதுல்ல அது அப்படிலாம். ஆ, தெரியல எனக்கு. சரி ஓகே, எல்லா காரணம் இருக்கு. சரி அதான் இந்த ஊரில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் பழசை மறந்துட்ட மாதிரி நம்ம கேங்கிட்ட மட்டும் நடந்துக்க போகிறேன். யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்க போகிறேன் நான் அவங்கக்கிட்ட. சரி சரி. கெமரோ, ரஸ்தியும் கெமரோ எடுத்துட்டோம். இந்த வண்டி அப்கிரேட் பண்ணும் யா. சரியா ரஸ்தி, அப்புறமா பார்ப்போம் யா. ஆ ஓகே. ஐயோ ரஸ்தி, ஐயோ ஐயோ ரஸ்தி ரஸ்தி ரஸ்தி, நம்பர் கொடுத்துட்டு போயா, நம்பர் கொடுத்துட்டு போயா. சொல்லியா? நம்பர் நம்பர் நம்பரா? ஏரியா பார்க்குறேன். ஆ, 7498 தான். 74 நம்பர்லாம் காண்டாக்ட்ஸ்லாம் போயிடுச்சியா? ஆ, 7498. ஒரு நம்பர் சொல்லு. 7503. இதை கால் பண்ணுறேன். ஆ ஓகே ஓகே ஓகேயா, பார்ப்போம்யா. செவன் ஃபோர் நைன் எயிட். இனிமேல் எல்லார் நம்பரையும் புதுசாக வாங்கி வைக்கணும் யா. ஐயோ இன்னும் அது கேப்சுல டைப் ஆகுது. செவன் ஃபோர் நைன் எயிட் வாட்சிங் இன் 144p. யோ 1080p 60fps ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஏன்யா இப்படி? ஐயோ இங்கே லோகோ நல்லா இருக்குல்ல பார்க்க, இந்த டிஎன்ஆர்பி லோகோ இதை பாருங்களேன். ஐயோ வேற லெவல்யா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. சரி நம்ம போய் நம்ம வழக்கமாக. சாரி சார், தெரியாமல் மோதிட்டேன். ஆர்எஸ்எம்ல யாரோ சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் எப்பயும் வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணுவோம், வெஹிக்கிள் ராபரி. எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்னு வெஹிக்கிள் ராபரி தான். தலைநகரம் 2.0ல் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ராபரி.
இந்த வண்டி எனக்கு ஓட்டவே வரல. இந்த வண்டி கண்ட்ரோலே வித்தியாசமா இருக்கியா? யாரு அப்படியா? சூப்பர் சார், கொஞ்சம் நவுறுங்க சார், வலி விடுங்க சார். யார் யா நீ? அண்ணா சுடர் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வந்துச்சா? யார் சார் நீங்க? சார் இப்படி வாங்க கேட்டவே இல்லை. யோ, நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்யா? அமைதியா இரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். அங்க கேங் கிட்லாம் மாட்டி விட்டுறாத. நீங்களாம் யாருன்னு தெரியாத மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். பாடி கேம்ல இருக்கு. ஆமா, உங்களுக்கு யாரு சார்? வேணாம் சார், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது சார். நான் பாட்டிக்கு பொழப்ப பாத்துட்டு இருக்கா சார். பாய் சார், நான் ராபரி பண்ண போறேன். நம்மளுக்கும் அந்த கேங்குக்கும் இனிமேல் சம்பந்தமே இல்லை. பேட்டை வேலன் பாடி கேம்ல இருக்கிறார். இருக்கட்டும் ப்ரோ, நல்லதுதான். ஹூ கேவ் திஸ் கார்? நான் வாங்கினேன் ப்ரோ, காசு கொடுத்து வாங்கினேன். பியூடிபை சேஞ்ச் டு ப்ரொஃபைல். நான் காசு கொடுத்து வாங்கினேன் ப்ரோ இந்த காரை. ப்ரொஃபைலை மாற்றிட்டாரா பியூடிபை? என்ன ஆயிடுச்சு? எனக்கும் பேட்டை வேலட் கேங்குக்கும் இனிமேல் சம்பந்தமே இல்லை. சாமுவல் ஹாய் ப்ரோ, வணக்கம். சாரி ப்ரோ, கவனிக்கலை, லேட்டாக கவனிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. கஸ்டமைஸ் யுவர் ஆர்எஸ், அதுக்கு காசு இல்லை ப்ரோ. நம்ம ராபரிலாம் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணுவோம். 7.5 லட்சம் தேவைப்படும். என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 2 லட்சம் தான் ப்ரோ இருக்குது. கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். வேறு யாராவது சேட்டு மிஸ் பண்ணனா, ஐ ஆஸ்ட் ஃபார் RS7. அதுதான் ப்ரோ RS7. யூ நாட்டி ப்ரோ. இன் லாஸ்ட் லவ் ஐ ஆஸ்ட் ஃபார் அ நியூ ப்ரொஃபைல் பிக் இன் ரெடிட். ஓ, புது ப்ரொஃபைல் பிக்சரா? சூப்பர்யா. ரொம்ப நாள் வந்து அந்த ஸ்க்விஜி லைன்ஸா, அந்த கர்வ்டு லைன்ஸ் மாதிரி தான் வச்சுருந்தாரு, இப்போ மாற்றிட்டாரா? சூப்பர். வாட் வெஹிக்கிள் யூ ஹாவ் இஸ் ஹேஸ் நல். அது வந்து BMW ப்ரோ. போன வருஷம் போன தலைநகரமில் வந்துட்டு BMW கார் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே, அது இப்போ வந்து நல்லுன்னு காட்டுது, ஏன்னு தெரில. வெஹிக்கிள் ராபரி பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டுவோம். கமான், ஐயோ, யாரோ ஏற்கனவே இங்கே வந்து ராபரி பண்ணியிருக்காங்க போலயே. நம்மளுக்கு ராபரி ஸ்டார்ட் ஆகணும். கமான், ஏன் ஸ்டார்ட் ஆகல? லேகா? சூப்பர். யோ, என்ன அது, ரெண்டு வண்டி ஸ்பான் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். உடனே மறுபடியும் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டேன். போல்டு நாட் ஓல்டு. வில் யூ ஹெல்ப் ஃபார் பிகினர்ஸ் இஃப் தே ஜாயின்? கண்டிப்பாக ப்ரோ, என்கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். என்கிட்டே இப்போ 2 லட்சம் தான் இருக்குது. கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் ப்ரோ. நான் புதுசாக வரும்போது எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரோல் ப்ளே பண்ணுறது காசே இல்லாமல். ஒரு லட்சத்துக்கு ஃபைட்டு எனக்கு ஒன்று வரணும், வேணும். 1 லட்சத்துக்கு ஃப்ளைட்டே கிடைக்காது. நான் சும்மா போய் கேட்கலான்னு பார்த்தேன். இந்த ராபரி மட்டும் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு, சூப்பராக இருக்கும். 6 போலீஸ் இருக்காங்க, அட்லீஸ்ட் 1 போலீஸாவது வரணும் இந்நேரத்துக்கு. ஆளையே காணும். இந்த கார் தானே நான் தெரியாமல் விற்றுட்டேன் அன்னைக்கு கோஸ்ட் வீல்ஸ் டீலர்ஷிப்பில். கார் விலை என்னென்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன், அப்படியே தெரியாமல் செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ நல்ல கார்லாம் கிடையாது. ஷார்ட்கட். ஐயோ, கண்ட்ரோல்ரா கண்ட்ரோல்.
கண்ட்ரோல் மட்டும் அடிக்கடி மிஸ் ஆயிடுது வெஹிக்கிள்ல. ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணலனா அவள் தான் வண்டியை இடிச்சு ஐயோ பார்த்து டைப் பண்ணீங்க, கெட்ட வார்த்தைலாம் வருது ப்ரோ. ஸ்பெல்லிங் கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணாலே கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறீங்க ப்ரோ. பின்னாடி போலீஸே காணுமே, நர்த்திங் போலீஸ் வந்திருக்கணுமே. ஏதோ மர்மமாவே இருக்கு. ஐயோ போலீஸ் வராங்களே. சார் வந்துருங்க சார். ஆமா சார் வந்துருங்க சார், போலீஸ் வராங்க சார். மலை மலை ஏறிடலாம், வாங்க 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 வாங்க. ஊருக்கு புதுசாயா? அப்படி குதிக்காதீங்கயா, தடிக்க விட்டுடுது. இதுக்குள்ள படுத்துக்கலாம், வாங்க இதுக்குள்ள படுத்துக்கலாம். ஆ உங்க பேர் என்ன சார்? என் பேர் வந்து மன்மதன் சிங். விஸ்பர்ல போட்டு பேசுங்க சார். மன்மதன் சிங். மன்மதன் சிங் யா? ஓகே சார். நல்ல ஒரு துணை கடிச்சிச்சு, தனியாக இங்கே படுத்துட்டு இருக்கணுமே யோசித்தேன். வெஹிக்கிள் டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படியும் எனக்கு மேப்பில் காட்டு. வண்டியை அடித்து ஓட்டு. எவ்வளோயா வந்துச்சு உங்களுக்கு? 50,000 தான் ஏன் வந்துச்சு, ப்ரைஸ்லாம் குறைச்சிட்டாங்கய்யா. ஃபஸ்ட் எவ்வளோ வரும்? 80,000 வரும்யா. ஐயோ பதினாயிரம் ராபரி போடுவோம். ஸ்டோர் ராபரி? ஸ்டோர் ராபரியா? போடுங்கயா, என் ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டான் பண்ணுறதுக்கு பாப்பா. ஓ சரி சரி, பேசுவாங்களா நேரத்துக்கு? போலீஸ் வரலையா? சைரன் சத்தம்லாம் கேட்டுச்சு நான் வரும்போது. அதான் அதான் பார்த்தேன் பார்த்தேன். ட்ரிங்க் ஏதாவது இருக்கு? ட்ரிங்க் ஏதாவது சாப்பாடு? இந்த போலீஸ் இப்போ தான் வராங்கய்யா. சாப்பாடா பார்க்குறேன். இருக்கியா? இருக்கேன் இருக்கேன் இருக்கேன். சாப்பாடு காட்டு தான் என்ன உங்களுக்கு, எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு? இல்லை இல்லை இல்லை, போலீஸ்காரன் இப்போ தான் போகிறாப்புல. ஆ வந்துச்சியா? நன்றியா. தண்ணி வேணுமா? இங்கே மட்டும் போகிறீங்களா? ஆமாயா. போகலாமா? மாட்டி போப்பேன்னு தோணுது. கொஞ்ச நேரம் இங்கேயே போலீஸ் சுத்திட்டு இருப்பாங்கயா. வேற வழி இல்லை, நல்ல வேலை செடியில படுத்தது நல்லதா போச்சு. ஹரி வணக்கம் ப்ரோ. வேற ஏதாவது மிஸ் பண்ணணும் சாட்டு? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கார் இன் ஜிடி ஆன்லைன்? கார் வந்து ஃபேவரட்னா ப்ரோஜென் T20, அந்த கார் தான் நான் அடிக்கடி ஓட்டுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியலையா என்ன? அது ஒழுங்காக தெரிய மாட்டீங்க, என்ன பிரச்சனை தெரியல. பார்த்தா ஒரு திருடனா? ஆமாம் ப்ரோ, ஐ ஆம் பேக் நிதின் கிளாஸ்டன். வணக்கம் ப்ரோ. நான் போமா? போவோம்யா போவோம்யா. டாக்ஸி கூப்பிடலாம். ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் இருக்குது. எங்கே போகிறீங்க நீங்கள்? நான் சாண்டி சோஸ் கராஜ். வண்டி எடுக்க வைத்தாலும் ஸ்டோர் காசு எடுத்து. ஓகே
என் கையிலையும் காசு இருக்குன்னு நினைக்கிறேன். 6,000 இருக்கு. ஓகே டாக்ஸி இருக்குதா இல்லையா? முதல்ல இருக்குது, இன்னார்த்திக்கு காலை போட்டிருக்கணுமே. வாட் ப்ராசஸர் யூ யூஸ்ட்? ப்ராசஸர் வந்து 3600 ப்ரோ. டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபுல் பிசி ஸ்பெக்ஸும் போட்டிருக்கேன். அந்த வணக்கம் தான் சம காமெடியாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு வருது அந்த வடிவேல் வணக்கம் சொல்கிறது. ஓ யார் அவன் ஓவசியில் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஃபேஸ்பாம் சுடர்மணி. ஐயா உங்களுக்கு சுடர்மணி யாருன்னு தெரியுமா? சுடர்மணி கேள்விப்பட்டிருக்கேனே. நான் உன் நம்பரே கிடைக்க மாட்டேங்கியா. என்னாச்சியா? பழைய ஊர் பிளாக் மணி மாற்றுறது. பிளாக் மணி இப்போதைக்கு தெரிலையா? யார் துளசி மணி இல்லைனா பேட்டை வேலைனா தான் இருக்கும். ஓ சரி சரி. எவ்வளோ பர்சன்டேஜ்? 12ஆ? 12ஆ? 25ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 25ஆ? ஆமாம். ஐயோ அல்ல வேலை 25 தானே. டாக்ஸிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் ஆனால் காலையே வரலையா? இன்வாய்ஸ் இல்லையா? எதுவும் இல்லையா? நானும் புக் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் அடுத்த வீக்கலா? வெஹிக்கிள்லாம் இல்லையா? இப்போ சும்மா சுற்றலான் இருக்கேன். சும்மா வெஹிக்கிள் ட்ராப் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஆஹோ காசு மட்டும் குறைச்சிட்டாங்க. உங்க பாடிக்கு நேம் தலைமையில போடுங்க பாப்போம். நேமா? அது தமிழ்ல வருங்கயா? சரியா. இதுக்கு தமிழ்ல உங்க டாக்ஸிக்கார மதிக்கவே மாட்டேன்றான். பக்கத்துல கராஜ் இருக்கா? கராஜ் இங்க எதுவும் இல்லை. அவ்வளோ தூரம் ஓடணும். வாங்க நேராக ஓடி போவோம். ஓடணும். ஐயோ பார்த்தா ஒரு திருடனா? ஆமாம் ப்ரோ திருடன் தான் ப்ரோ. ஐயோ நான் வேற தடிக்க விட்டே இருக்கிறேன். எப்போ சாவ போகிறேன்னு தெரில. ரஸ்தி ஃபோன் எடுத்தானா நல்லா இருக்கும். தெர் இஸ் போட் ரெண்டல். போட் ரெண்டல் இருக்குது பட் இங்கே பக்கத்தில் இருக்குதா? ஓடக்கூடாது. என்னது ப்ரோ போடக்கூடாது? ஆமாம் இல்லை இங்கே தான் போட் ரெண்டல் இருக்கியா? என்னையாச்சு? பக்கத்தில் போட் ரெண்டல் இருக்கியா? அப்படின்னா புரியல. போட் ரெண்ட்? போட் ரெண்ட் எடுக்கிறது. ரெண்டா? ஆ இல்லை ப்ரோ வரல ப்ரோ. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவனும் எடுக்கல. சரி சரி. நான் எனக்கு உங்களுக்கு எனக்கு வாஞ்சி வாஞ்சி வந்தாப்புல வாஞ்சி ஒரு குழியில் மாட்ட வச்சுட்டேன் அவரை. நானும் அதில் மாட்டிட்டு நான் கார் எஸ் ஆகிட்டு எடுத்துட்டேன். அவர் பாவம் வண்டி டவுன் ஆகிடுச்சு அவருக்கு. பாவமே அவர். உங்களுக்கு? நான் எனக்கு போலீஸே வரல. என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப ஸ்லோவாக வந்து. போலீஸ் வரலையா? சைலன்சர் சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. நீங்கள் வர அதான் என் பின்னாடி நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ். ஓ சரி சரி. இப்படி வாங்க இங்கே ரெண்டல் இருக்குது. போட் எடுக்க போறீங்களா? எடுத்துட்டு அந்த சைடு போயிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. எவ்வளோ இருக்க போகுது ரெண்டல்? என்ன கேக்கு தடி தடி கொடுக்குறான்? ஏன் அப்படி தான் தடி தடி கொடுக்குறான்? அது மூணு வாட்டி குதிச்சா ஆகுதியா? அந்த மாதிரி மூணு வாட்டி கண்டினியூஸா குதிச்சா? ஆமா ஆமா ஆமா. கரெக்ட் கரெக்ட். எங்க போட் காணோம்? இங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நேரா போணும். இப்போ போக முடியாது. ரோட்ல போய் தான். மேப்ல பாருங்க தெரியும். ம் பாத்துட்டேன் பாத்துட்டேன். இப்படி போய் ஏற முடியாது. ரோட்ல போய் தான் இருக்கணும். ம் யஸ்வந்த் வணக்கம் ப்ரோ. டேக் ஆடி RS7. RS7 கராஜில் இருக்கும் ப்ரோ. கராஜுக்கு தான் போ ட்ரை பண்ணிட்டுருக்குறோம். இந்த பக்கத்தில் போட் இருக்கும். அந்த போட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஐ டோன்ட் ஹாவ் மணி டு மெம்பர்ஷிப். பரவாயில்ல ப்ரோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடிக்க விட்டார். இந்த மாதிரி மலை மேலெலாம் குதிச்சு போகும்போது தடிக்க விழுந்தா அவள் தான் ஐயா. இந்த மாதிரி மலை மேலே ஏறி போகும்போது தடிக்க விழுந்தா அவள் தான்.
யோ 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 சொல்லி வாய முடியலையா, அதே மாதிரி யா உருண்டு யா யா போடுறேன், செத்துக்கிட்டு செத்துருவான் போல போயிடாதீங்க, இருக்கேன். தூக்கிடாலே முடியாது, வண்டி வர இல்லை என்கிட்ட. ஆமா சம் சம் நார்மலாகவே ஓடி போவோம், எதுக்கு ரிஸ்க்கு? சும்மா போட்டு ஒரு 1 நிமிஷம் எடுத்தா போதும்ல. ஆ அது வேற எவ்வளோ இருக்கும் தெரில. 10 நிமிஷம் காருக்கே 3000 வாங்கினாங்க. ஆமா இந்த போட் ரெண்டல்ல போய் பாப்பா ஏதாவது இருக்குதான்ட்டு. இதுக்கு முன்னாடி போட் ரெண்டல்லாம் இருந்ததே இல்லை, தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து போட்டு கராஜ், போட்டு கராஜில் நம்மளுக்கு ஏதாவது போட் இருக்கும். போட்டு கராஜில் ஃப்ரீயாக ஏதாவது போட்டு கொடுப்பாங்க? யாருக்கு தெரியும், அதான் இல்லை நினைக்கிறேன். நானும் பார்த்ததே இல்லை, இப்போதான் போட்டை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். நானும் வாங்க வாங்க போ, நல்லா இருக்குது. ஆ வண்டி அப்படியே கரையில் ஏற்றிடுவோம். வண்டி வந்து எப்படி கார் மாதிரி ஓட்டணுமா? சாப்பிட்டியா ப்ரோ? இல்லை ப்ரோ, இனிமேல் தான் ப்ரோ சாப்பிடணும். லைக் லேட் நைட் சாப்பிடுவோம் நான். ஒன் டே திஸ் ஸ்டோரி வில் கம் டு பார்த் வித் பார்த்தா போஸ்டர். பார்த்தா போஸ்டர், ஐ வில் ஐ எம் ஆல்சோ த பெஸ்ட் மெம்பர் ஆஃப் ப்ரோ கேங். ஆமாயா, மறந்தே போயிச்சியா, வெப்பனே இல்லையா, வெப்பன் வாங்கணும்யா. நான் சாப்பிட்டேன், அதான் லேட்டாக வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ரேவா தாய் ப்ரோ, வணக்கம். கமாரோ ஓகேயா, அப்புறமா பார்ப்போம்யா. ஆ சரியா. ஆ இந்த இடத்துல இருந்த கெக்கரன் மெக்கரன் தான் இப்போ இம்பவுண்டாக மாறிடுச்சு. கெக்கரன் மெக்கரனை ஊற்றி மூடிட்டாங்கோ. ஃப்ளை வீல்ஸ்னு போட்டிருக்கு பேனர். RS7ஆ? இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேனே, பக்கத்தில் போகிற வழியில் ஏதாவது கராஜ் இருக்கா? இந்த கராஜில் எடுத்துப்போம். இந்த கராஜ் வரைக்கும் ஃபுல் ஸ்பீடில் போயிடலாம். லைக் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். என் RS7 அப்கிரேடே பண்ணலையா, ஸோ அதனால ஈஸியாக டேமேஜ் எடுத்துரும் அந்த வண்டி. டேக் A7. A7னு ஒரு கார் இருக்கா என்கிட்ட? அப்படி இல்லை ப்ரோ, கன்னு வாங்கணும்னா லைசன்ஸ் எடுக்கணும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ தெரியும், கன் லைசன்ஸ் வாங்கணும். ஆமாம், டூ இட் ஃபார் ப்ரோ கேங், கோ கெட் இட், ப்ளீஸ் டேக் RS7. இதை போய் எடுக்கிறேன் ப்ரோ, அந்த கராஜில் இருக்கும். அது பேர் என்ன, ஹார்ஸ் ரேஸ் ட்ராக், அந்த கராஜில் இருக்கும். RS7 தானே, நல்ல வண்டி தான், பட் நான் இன்னும் அப்கிரேட் பண்ணல. அப்கிரேட் பண்ணிட்டா ராபரிக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். RS7 பிக்கப்லாம் வேற லெவலியா இந்த வண்டிக்கு.
என்ன பிக்கப் டக்குன்னு 100க்கு போயிடுது. அவ்வளோ பிக்கப் இருக்கனால கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த கேமரா ஓட்டி ஓட்டி எனக்கு பழகிடுச்சா, இந்த கார் ஓட்ட கஷ்டமாக இருக்கும். சுடர் மணிக்கிட்ட மறுபடியும் நம்பர் வாங்க மறந்துட்டேன். ஐ ஹாவ் எ க்வெஸ்சன் ஃபார் யூ, சொல்லுங்கள் ப்ரோ. நெக்ஸ்ட் பை பென்ஸு, பென்ஸு இல்லைனா பிஎம்டபிள்யூ M5 வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்குறேன். ஆனால் அதுக்கெலாம் முதல்ல காசு வேணும். சொல்லுங்கள் ப்ரோ மேக்ஸ், எனக்கு யூடியூபர்ஸ் டுட்டோரியல் வீடியோ வேணும். புட்டின் இன்ஸ்டா யூடியூபர்ஸ் டுட்டோரியல் வீடியோவா? அப்படிலாம் ஏதோ டுட்டோரியல் தெரியல ப்ரோ எனக்கு. போலீஸார் எங்கே போகிறாரு? என்ன பண்ணலாம், ஏதாவது ராபரி போடலாம். பட் ஆனால் சுடர்மணி நம்பரே இல்லை, அவனை எங்கே போய் தேடுவேன் நான்? ஸோ எங்கன்னா கார்லாம் கவுந்துருக்குது. இந்த கார் பார்க்க நல்லா இருக்குது. ஓகே நம்ம போய் ஃப்ளைட்டு கேட்போம். ஃப்ளைட்டு டீலர்ஷிப்பில் இப்போயாவது ஆளுங்க வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்போ போய் பார்க்கும்போது அப்போ தான் சர்வரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யாரும் அங்கே இருந்திருக்க சான்ஸ் இல்லை. இப்போ போய் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். நம்பர் ஒன் டிப் டு பிகம் அ யூடியூபர், அப்லோட் வீடியோஸ் ஈவன் வென் யூ கெட் ஜீரோ வியூஸ். கண்டிப்பாக. யார் அது? ஐயோ இந்த வண்டியிலையும் பெட்ரோல் இல்லை. இந்த பெட்ரோல் சிம்பிள் வேறு புதுசாக இருக்கா? அடிக்கடி பார்க்கும்போது என்ன சிம்பிள் இது 13 காட்டுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஐயோ பொறுமைதான் பொறுமைதான். நான் தான் பெட்ரோல் இறங்கி தான் போடணுமா? யார் அது? பட்டு மாமி மாதிரியா இருக்கு குரல். மேடம் என்ன பழி வாங்குறதுக்காக? மேடம் நீங்க பேசினது எல்லாம் நான் ஒட்டி கேட்டுட்டேன் மேடம். சரி போ. நான் யாரும் தெரியுதா? இல்ல தெரியுது. நீங்க எங்களோட ஆப்போசிட். ஆப்போசிட்லாம் இல்ல மேடம். கையா தூக்குங்க, கையா தூக்குங்க. கையா தூக்கிட்டா போச்சு. ஆப்போசிட்லாம் இல்ல மேடம். என்னையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டாங்க மேடம். யாரு? வேற யாரு சார்? உங்க பேரு? பேட்டப்பாவா? என் பேர் பார்த்தா சார். எப்பா நான் வரலாம் போவோம் விளையாட்டுக்கு சார். சொல்லுங்க. பட்டு நான் வந்து ஒரு சம்பவத்துக்கு முடிச்சிட்டு வந்துறேன். சரி நான் போன் பண்றேன். ஐயோ ஆளு விட்டு போறான். சரி சரி. ஆளா? இல்ல. ஓ லாம்பர்கினி பார்த்தேனே. ஆளா சார், உங்க பேர் என்ன சார்? என் பேர் அனேசமணி. அனேசமணியா சார்? சார் இந்த வண்டி எவ்வளவு சார்? இதுவா 50 லட்சம். எனக்கு கொஞ்சம் ஓசில தெரியுங்களா? ரைட். அனேசமணி வந்து சில்ஸ் கேமிங்கா? சில்ஸ் கேமிங் வேறு லெவல் யாவர். யோ என்னையா அது வண்டியில் ஏற முடியாதா? யோ ஆஹா பச்சையாக மாட்டிட்டேனே. சரி பெட்ரோலாவது போட்டு வைப்போம். ஃபுல்லாக போடலான்னு நினைக்கிறேன். கோஸ்தா மைஸ் ப்ரோ, ஐ மீன் ப்ரோ தமிழ். கோஸ்தா மைஸ்னா அப்படிதான் என்னது ப்ரோ? சரி இப்போ எப்படி சீட்டில் மாறுறது? இங்கே உட்காந்துட்டா அந்த சீட்டுக்கு போக மாட்டேங்கிறோம் முன்னாடி மாதிரி. சீட் ஸ்வாப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? சீட் ஒன் இல்லை. யோ அப்போனா வண்டி இங்கேயே மாட்டிச்சா? என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா? யோ என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? சரி ஒரு ஜெரிகான் வாங்கிப்போம். இந்த வண்டி இப்போ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. சீட்டு மாத்திர மாதிரி இல்லை.
கஸ்டமைஸ்னா என்னது ப்ரோ? வாட் இஃப் ஐ டிசப்பியர் ஃப்ரம் யூடியூப் அண்ட் பிகம் அ ஃபுல் டைம் ட்விட்ச் கை அண்ட் பீ இன்ஆக்டிவ்? ஐயா 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 நில்லுங்கய்யா சார், ஒரு ஹெல்ப் வேணும் சார். பார்த்தா சார்யா? ஆமா, உங்க பேர் என்ன சார்? ஆலினா இல்ல சார். அப்படியா சார்? என் வண்டியை மட்டும் கொஞ்சம் நவுத்தி விடுறீங்களா சார்? டிரைவர் சீட்ல ஏற முடியல. நவுத்தி உள்ள இல்ல, நீங்க வந்து பேஜ் டவுன் அமுக்குனா நீங்க மாறிக்கலாம். பேஜ் டவுனா சார்? பேஜ் டவுன் மாசி. ரொம்ப நன்றி சார். அப்பலாம் வர புதுசா இருக்குதா? நன்றியா நன்றியா. யாருன்னே தெரியல, ஆலினால் அழகராஜா மறந்து பேச்சு எனக்கு. பேஜ் டவுன், பேஜ் டவுன். ஓ தோப்பாரா, இதெல்லாம் எப்பயா கொண்டு வந்தாங்க சார்? ரொம்ப நன்றி சார். ஓகே சார், பார்ப்போம். நம்ம எங்கே போயிட்டு இருந்தோம்? ஆ ஃப்ளைட்டு, வாங்க போய் ஃப்ளைட்டு வாங்குவோம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கார் கஸ்டமைஸா? ஐயோ ப்ரோ, அது ஆட்டோ கரெக்ட்லையாவது கரெக்டாக போடுவாங்கல்ல ப்ரோ? கஸ்டமைஸ் பண்ணுமா? கஸ்டமைஸ் பண்ண காசு இல்லை ப்ரோ. நாட் ப்ரோ கேங் ஃபால்ட். கேன் யூ டைப் இன் இங்கிலீஷ் லால்? கஸ்டமைஸ் தான் அப்படி சொன்னீங்களா ப்ரோ? அது வந்து 7.5 லட்சம் ஆகும் ப்ரோ கஸ்டமைஸ் பண்ண. அது கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போ காசு இல்லை. காசு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஏன்னா முதல்ல பண்ண வேண்டியதே நான் ஆர்எஸ் தான் பண்ணுவேன் காசு வந்துச்சுன்னா. ஏன்னா இந்த கார் தான் ராபரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு லெவல் கார். ஏன் தரக்க மாட்டேங்குது? யாராவது இங்கே இருக்காங்களா? அட என்னையா ஏர்கிராஃப்ட் டீலர்ஷிப்னு போட்டுட்டு ஒருத்தன் கூட இருக்க மாட்டேங்கிறான். ஒரு ஃப்ளைட் 1 லட்சத்துக்கு கேட்போன்னு பார்த்தா வெறுப்பேத்துறாங்களே. சரி, வேற என்ன புதுசா வந்திருக்கு? இது என்ன புதுசா? ஏதோ சிம்பிள் இருக்குது, போர்ட் ஒர்க்கர். ஐயோ நிறைய புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது வேற புது சிம்பிள், டிஎன் போர்ட். வேற லெவல்யா. இங்கே தான் போட்டு வாங்குகிற இடமா? போட் ஷாப். ஆமாம், போட்டெலாம் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். எதுக்கும் போய் ப்ரைஸ் பார்த்துப்போம். பா காலினால் அழகராஜா, யுவர் நேம்? என்னோடய பேர் பிரவீன் ப்ரோ. You answer my question. I think he didn't answer. Panna bro, answer panna. Oh, answer pannalaya? What if I disappear from YT and become a full time Twitch guy and be inactive? Will you remove me from mod? Kandipa remove panniduva. Ellarkum ore rules dhaan. Appala illa bro, like Tyler Max line first la inde paathittu irukkaru, adanal remove panna maata. இந்த போட் ஷாப்ல போய் போட் பிரைஸஸ்லாம் பார்ப்போம். போட் லைசன்ஸே 50,000மா? வேஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? வேணாம், எதுக்கு? காசு நிறையா இருக்கும்போது இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஹாப்பி நியூ இயர் ரமேஷ். ரமேஷ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. Was that a yes? இல்ல bro, remove பண்ண மாட்டேன். I told you he won't. என்ன வேற ஏதாவது சிம்பிள் இருக்குதா மேப்ல புதுசா? என் கண்ணுக்கு பட்ட வரைக்கும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி இது என்ன புதுசா இருக்குது? ஃபிஷ் செல்லிங். ஓ, ஃபிஷ் ஜாப் கொண்டு வந்துட்டாங்களா? அப்போனா ஜாப் சென்டர் வேலை மாதிரி தான் இருக்கும் அது. வேற இங்கே ஏதோ இருக்குது, ஷார்க் மீட் டீலர். அப்புறம் இது சீ டர்ட்டில் டீலர். நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் போய் ஜாப் சென்டரில் போய் ஏதாவது ஜாப் தேடுவோம். இப்போ வந்து பார்த்தா அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். செக் யோர் ஐடி.
பார்த்த சாரதி ஜாப் நேம் விஐபி விஐபினா வேலை இல்லா பட்டதாரியா தானே டைலர்ஸ் காட் காட்ஸ் நெவர் டை என்னையா ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது போர்ட் ஜாப் தான் இருக்குது தெரில ஏதோ மாற்றிட்டாங்க போல் ஒரே ஒரு ஜாப் தான் இருக்குது ஸோ அந்த பழைய ஜாப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த கார்பேஜ் கலெக்ஷனு சிக்கன் கோஆப்பு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க போர்ட் ஒர்க்கர் இது என்ன ஜாப்னு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோமே ஒரு வாட்டி லீகலாக பார்த்தா சம்பாதிக்க போகிறோம் ஐயா சார் சாரி சார் தெரியாம முடிச்சிட்டேன் சாரி சார் உங்க பேர் என்ன சார் என் பேர் சூர்யா சூர்யாவா சார் நைஸ் நேம் சரி அப்புறமா பார்ப்போம் சார் ஊருக்கு புதுசு நினைக்கிறேன் அவர் தெரியல நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேர் வச்சு பார்த்ததில்ல மேபி யாராவது பேர் மாத்திட்டு கூட உள்ள வந்திருக்கலாம் யார் இது செக்யூரிட்டிங்க நின்றுட்டுருக்காது சிங்கம் சூர்யாவா என்ன இருக்கலாம் ப்ரோ எஃப் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆர்டர்ஸ் ஐயோ இன்னையா அது புதுசாக இருக்குது நியூ அப்ஜெக்டிவ் ஆடட் டு யுவர் ஜிபிஎஸ் எக்ஸ் டு ஸ்டாப் எனி மூமெண்ட் ஓ ஃபோர்க் லிஃப்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஓ ஓகே ஓகே 8 பட்டன் நைஸ் யோ இது இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபாக இருக்கணும்னு நினைக்கிற சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குது ஐயோ என்ன அது இது வெஹிக்கிள் ராபரி பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது ஓ இங்கே போய் பிக்கப் பண்ணுமா ஓகே லோவர் பண்ணிட்டு F10 டு லிஃப்ட்டு ஓகே யோ நல்லா இருக்கேன் இந்த ஜாபு இந்த ஜாபுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்னு மட்டும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் நிறையா கடைசிஸ்னா அடிக்கடி பண்ணுவேன் டேக் யுவர் ஆடி வித் இட் இது ஆடிலாம் இது வச்சு ஆடி வந்து தூக்க முடியாது ப்ரோ லைக் இந்த பேலட்ஸ் மட்டும் தூக்குற மாதிரி வச்சுருக்குறாங்க ஷார்ட்கட் எதுவும் இல்லையா சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இதுவே நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் தான் ஐயோ இதில் போக மாட்டேங்குதியா எவ்வளோ ஷார்ட்கட்டு இந்த இடத்துல வந்து போடணும் சரி ஒரு டெலிவரி பண்ணிட்டோம்ல இது போதும் இந்த ஜாப் எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ ஃபோர்க் லிஃப்ட் போய் திருப்பி கொடுத்தா எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்ப்போம் நிறையா கிடச்சிச்சுனா நான் திருப்பி இதுவே பண்ணுவேன் ரொம்ப கம்மியாக கிடச்சிச்சுன்னா பண்ணுறதே வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் கிடைக்கும் பார்ப்போம் ஹ
இன்னையா அந்த வண்டி கண்ட்ரோல் பண்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்படி போனா ஷார்ட்கட். தமிழ் தமிழ் ஹாய் ப்ரோ வணக்கம். வாட் இஸ் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் மாட்? எவ்ரி ஒன் வில் சே இட்ஸ் மீ ரைட். ஹூ இஸ் தி பெஸ்ட் அப்கமிங் மாட்? நான் சில மாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. லைக் ரொம்ப நாளாக சாட்டிக்கே வராத மாட்ஸ் அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன் ப்ரோ. நான் சில மாட்ஸ்லாம் நானே ஆட் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். $500 ஒருத்தே இல்லை கிளம்பலாம். ஒரு இது கொண்டு போய் கொடுத்தா 500 கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக 100 உட்காந்து பண்ணால் பேஜ் டவுன் மசில் இல்லை பேஜ் டவுன். ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து 100 பண்ணால் மேபி 50,000 கிடைக்கும். ஒருத்தே இல்லையா 50,000 பண்ணுறவங்களுக்குலாம் ஒருத்தே இல்லை. லைக் அது ஒரு வெஹிக்கிள் ட்ராப்லேயே உங்களுக்கு அவ்வளோ அந்த 50,000 வந்துடுது. ஐயையோ RS7 பயங்கரமாக அடி வாங்குது. டக்குன்னு போய் எங்கேயா ஸ்டோர் பண்ணிடணும். பக்கத்தில் எங்கே கடை இருக்குது? இந்த சைடு இல்லை. ஆக்சுவலாக இங்கே இந்த டீலர்ஷிப்பில் இருக்கும். இந்த டீலர்ஷிப்பில் போய் ஸ்டோர் பண்ணிடணும். கரெக்டாக புகைய ஆரம்பிச்சிச்சு வண்டி. செக்ரான் மக்ரான் டீலர்ஷிப் தானே அது? ஆமாம். எங்கேயா இங்கே இருந்த ஸ்டோர் பட்டனை காணும்? யோ இங்கே தான் நான் பார்த்தேன். தூக்கிட்டாங்களா? தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே பார்ப்போம். இல்லையே எங்க போச்சு? இங்க தான் ஏன் ஸ்டோர் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அடா பாவீங்களா. டக்குன்னு பக்கத்துல எங்க கராஜ் இருக்குது. மெயின் கராஜ் தான் போகணும்னு நினைக்கிறேன். டாக்ஸி ஃபைட் ஸ்டார்ட்ஸ் வணக்கம் ப்ரோ. ரிப் ஆடி 2020 to 2021 ப்ரோ. 2020 to 2021 மஹிந்திரா அப்பார்ட்மெண்ட் பில்டு ப்ரோ. ஐயையோ ரிப்பேர் ஆகிடுச்சு. எங்கிட்ட ரிப்பேர் கிட் கூட இல்லை. எவ்வளோ தூரம் போதோ போட்டோம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்குது. ரைட்டு. இது என்ன வண்டி? இதுவும் RS7 தானே? ஆடி A6 நல்லா இருக்கியா இந்த வண்டி பார்க்க? என்னையா பண்ணிட்டு இருக்கிற? வண்டி எவ்வளவு விடுயா? அது ஏன் வண்டியா கிடையாதுயா? எங்கயோ ரோட்ல இருந்து எடுத்து வந்தேன். அப்புறம் பார்த்தா சொல்லியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் போய் லைசன்ஸ் எடுத்து வந்தேன் எல்லா லைசன்ஸையும். ஓ கார் லைசன்ஸ்லாம் எடுக்கணுமா? ஆமா ஆமா ஐயா நானும் எடுக்கணும். சரி போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மூணு டிரைவரும் வச்சுட்டேன் நான். மூணு லைசன்ஸ் எடுத்தேன். ஓ சூப்பர்யா. என் ஐடி மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. லைசன்ஸ் எடு மறக்காம. எடுத்துட்டு கூப்பிடுறியா? ஓகேயா கூப்பிடுறேன். இந்த கார் நல்லா இருக்குது. GT இதுவே எடுத்துக்கலாம். இல்லை இந்த கார் கிளிச் ஆயிடுச்சு எடுக்க முடியாது. நம்ம A6 எடுத்துப்போம். இந்த காரே நல்லா தான் இருக்குது. லைசன்ஸ் எடுக்கிற இடம் தெரியலையே எனக்கே மறந்து போச்சே. இங்கே தான் மேலே எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். யோ எங்கேயா லைசன்ஸ் எடுக்கிற இடம்? ஓ இதுவா? ஆமாம் டிரைவிங் ஸ்கூல்.
கேஜிஎஃப் சாப்டர் டூ ட்ரைலர் யாரெல்லாம் பார்த்தீங்க? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு சினிமாலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த வண்டிக்கு மேலே ஏன் இப்படி ஒன்று வச்சிருக்கிறாங்க? என்ன கருமம் இது? ஐயோ பார்த்தா தடிக்கு உள்ளே இருக்கிறோம். When you press some button, you can see the food and water. I saw in பேட்டை வேலன் சேனல். அப்படியா? ஹோம் பட்டனோ? பேஜ் அப்பு இல்லை தெரியலையே. ஈக்குவல் டூவும் கிடையாது. ஏதோ ஒரு பட்டன் ப்ரோ. யோ ஆ இந்த பட்டன் யா? ஏன் இப்படி வச்சுருக்காங்க? நல்லாவே இல்லையா அது? பிளாக் மணி, பேங்க்கு மணி, ஜாபு, போர்ட்டு, கிரேடு, ஒர்க்கர். சரி டிரைவிங் டெஸ்ட் எடுப்போம். ஸ்டார்ட் ஸ்டார்ட் இதெல்லாம் யாருக்கு வேணும்? You let them pass. You must check your mirror before every lane. You must all of the above. ஏன் இந்த டெஸ்ட் வச்சு சாவடிக்கிறாங்க? காலேஜில் தான் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா இங்கே வந்து எம்சிக்யூலாம் கொடுத்து வெறி பேத்துறாங்க. இஃப் யூஆர் கோயிங் டு ஈட் யூஆர் அப்ரோச்சிங் ரெசிடென்சியல் ஏரியா, யூ மஸ்ட் ஸ்லோ டவுன். வாட் இஸ் அலவுட் வென் பாசிங் அனதர் வெஹிக்கல்? வித்தவுட் லீவிங் தி ரோட்வே பை அனதர் வெஹிக்கல், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட். அப்புறம் இதெல்லாம் தெரியாதியா? கூகுள் தான் பண்ணுவோம், எனக்கு மறந்தே போயிடுச்சு, முன்னாடி பார்த்தேன். ஆல்கோஹால் கன்சம்ஷன் வைல் டிரைவிங். ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட். நைஸ். இதில் கூட கூகுள் பண்ணி தான் சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காலேஜ் எக்ஸாமும் அப்படி தான், இதுலேயும் கூகுள் தான். When can you continue to drive at a traffic light when it is green? 50 kilometers per hour. Close. அப்பா பாஸ் ஆயிட்டேன். ஆத்தானா பாஸ் ஆயிட்டேன். இப்போ லைசன்ஸ் வந்திருக்குமோ இல்லை? இன்னும் டெஸ்ட் பண்ணணும் போல இருக்கு. ஆமாம், இன்னொரு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். டிரைவிங் டெஸ்ட் இன்னையா? இந்த காரை கொடுத்துருக்குறாங்க. ஜிடி ஆன்லைனில் வர வெஹிக்கிள் யாது? ஃபிஃப்டி மைல்ஸ் பர் அவரை தாண்டக்கூடாது. லைக் இந்த பார்ட்லாம் கண்ட்ரோலரில் விளையாட ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஸ்பீடு நம்மளால் அந்த ட்ரிகர்ஸ் வச்சு லைக் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டபிள்யூ பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஐயோ டேமேஜ் பண்ணிட்ட வெஹிக்கிளை. ஐயோ மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறேனே. சரி இனிமேல் பார்த்து ஓட்டுவோம். போன வாட்டி நல்லா தான் பண்ணேன். டெஸ்ட் ஃபெயிலாக இல்லை ப்ரோ, பாஸ் ஆகிட்டேன் ப்ரோ. ரொம்ப இது வந்து 80 மைல்ஸ் தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. பாஸ்தா ஓட்டியே பழக்கிட்டோம். டபிள்யூ பட்டனை ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அது கரெக்டாக இருக்குது 80 மைல்ஸ் கீழே போகிறதுக்கு.
இப்போ வந்து ஸ்பீடு என்ன சொன்னாங்க 120 ஸ்டாட்ஸில் இன்ஃபோவில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் 120 போகலாம் இப்போ. சூப்பர். ஐயோ யோ 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 அட டுபாகூர் தெரியாமல் எஃப்எம் கிட்ட நோ ஸ்க்ராச் பை அ கன் ஐயோ செக் பாயிண்டை மிஸ் பண்ணிட்டேன். ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு மேலே போகக்கூடாது, ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும். நாட் ஹாவ் அ கண்ட்ரோலர் இருக்குது ப்ரோ, பட் ஆனால் அது கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் விளாடணுமேனு பார்க்குறேன். ஆனால் நான் ரோல் பிளே தரைக்கும் கண்ட்ரோலரில் விளாண்டதே இல்லை, ஸோ அதனால் இதிலே விளாடி பழகிடுச்சு. யோ வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லையா, 12 தான் இருக்குது. அடா பாங்களா ஏமாத்திட்டானுங்க. ரொம்ப போர் அடிக்குதே அப்படி ஓட்டுறது. பெஸ்ட்டாமல் மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வேணால் ஓட்டலாம், பட் டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணுமே. என்கிட்ட ஜெரிகான் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி நின்றுச்சு பெட்ரோல் இல்லாமல், பெட்ரோல் போட்டுருவோம். ஐயோ ஃபீல்லாம் பண்ணி விட்றாதீங்கயா, உங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லாதது ஏன் தப்பு கிடையாது. இந்த மூஞ்சிக்கு இவ்வளோ பெட்ரோலே போதும். எயிட்டி கிலோமீட்டர் தான் இப்போ லிமிட்டு. உன் கவல் தான் லிமிட்டு. ஏன் யா 80 கிலோமீட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஐயையோ இன்னும் ரெண்டு மிஸ்டேக் பண்ணா ஃபெயிலு. கிங் ஃப்ராஸ்ட் ஹாய் ப்ரோ வணக்கம். சான் ஆண்ட்ரியாஸ் ஆர்பி பண்ணுங்க. சான் ஆண்ட்ரியாஸ் ஆர்பி தமிழ்லலாம் இருக்குதான்னு, தமிழ் இருந்தா பண்றேன் ப்ரோ. சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம். I am proud to be a mod in Pro Tamil Nadu. If I am a mod. முஞ்சிச்சா ஒரு வழியா எப்பா கிட்ட வந்துட்டோம் யா, எண்டிங் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேற யாரோ கூட வந்துருக்குறோம். எஸ் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் ஆகிட்டேன். யார் இது, யாருன்னே தெரில, ஊருக்கு புதுசு போல. நம்ம பாட்டு நம்ம கார் எடுத்துட்டு போயிடுவோம். செக் பண்ணுங்க. இங்க பண்றோம் ப்ரோ. டிரைவர்ஸ் லைசன்ஸ், செக் யுவர் டிரைவர் லைசன்ஸ். இதான் வந்துச்சு இல்ல டிரைவர் லைசன்ஸ். கார் லைசன்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்குறேன். இன்னும் பைக் லைசன்ஸ் இருக்குது, ட்ரக் லைசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா எடுத்துப்போம்.
அப்பெல்லாம் எங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற என்ன பிஸ்னஸ் இருக்குது ஊர்ல? டாக்ஸி பிஸ்னஸ், டிஎன் டாக்ஸி. கண்டிப்பா ஒரு ஃப்ளைட் வாங்குறோம்யா. ஃப்ளைட் எவ்வளவு விலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கிடுறோம். பைலட் பார்த்தாவா மாறிடும். ஏர்கிராஃப்ட் ட்ரைனிங் அண்ட் லைசன்சிங். ஏர்கிராஃப்ட் லைசன்ஸ் வாங்குறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். மாட் மீன்ஸ் இட்ஸ் நாட் ஸ்பெஷல், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி சேனல். ஆமாம் ப்ரோ, லைக் மாடாக இருக்கிறது வந்து ஒன்றும் ஒரு பெருமாலாம் கிடையாது, சும்மா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அவ்வளோதான். இது என்ன மரம்? இது புதுசாக இருக்குது. இவ்வளோ பெரிய மரம் இங்கே எப்படியா வந்துச்சு? அதுவும் சிமெண்ட்டு தரையில் நல்லா இருக்குது. மெக்கானிக் கடையில் யாராவது இருக்காங்கோ? இல்லை. வேர் இஸ் சுடர் மணி? தெரில ப்ரோ, அவன் நம்பரையும் வாங்க மறந்துட்டேன் நான். அவனை தான் தேடிட்டு அம்மா. நம்ம கோஸ்ட் ஃபீல்ஸ் டீலர்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு, மூடிட்டாங்களா? இப்போ ஒரே ஒரு டீலர்ஷிப் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஊரில், விண்டேஜ். அது வேற அந்த கடையில் யாருமே இருக்க மாட்டாங்கயா பாதி நேரம். யார் இது? அந்த லாம்பர்கினி தான் நான் நேசம் பண்ணி தான் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதில் கூடியிருக்குது. இல்லை அது ஏற்கனவே டிஸ்ட்ராய் ஆயிருந்த கார்ஸ் தானே. சரி என்ன பண்ணுறது இப்போ? சுடர்மணி கார் நம்பர் வேறு நம்மக்கிட்ட இல்லை. அங்கே ஏதோ கார் போகுது, ஒரு வேளை சுடர்மணியாக இருக்கலாம். இஎம்எஸில் போய் பார்ப்போம். அப்படியே நம்ம ஹெல்த்தை ஏற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும். யோ 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 யோ, அந்த கார் நான் இடிக்கவே இல்லையா? என் ஸ்க்ரீனில் இடித்த மாதிரியே இல்லையா? இதெல்லாம் அநியாயம்யா. அது வேற நான் இடிச்சிட்டு என் மேலே பழிய போடுவாங்க. யார் இது? ஐயா இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரம் உங்களை பார்த்தேனே. ஓ ராபரியா? நீங்கள் தான் அது? ஆ ஓகே, எல்கே போடு. ஆ சரி. ஆ ராபரி சார், உங்க பேர் என்ன சார்? ஆ சார், என் பேர் வந்து கணக்கு புள்ள சார். கணக்கு புள்ளையா? நைஸ் நேம் சார். தேங்க் யூ சார். உங்க பேர்? என் பேர் பார்த்த சாரதி. என்ன சார்? பார்த்த சாரதியா? ஆ கணக்கு சார். ஆ கணக்கு இது அது ரேடியோ வாங்க வேணவா? ஆ வாங்க. இங்க இருக்குமே. யார் அது? அந்த மேடம் பேர் ஏதோ ஏதோ சிம்ரனோ சமந்தாவோ ஏதோ பேர் வருமே. மேடம் உங்க பேர் என்ன மேடம்? சிம்ரன். சிம்ரன், ஓகே மேடம். சார் ஹாஸ்பிடல்ல கன் எடுக்கலா சார்? உள்ள வைங்க. ஹாஸ்பிடல்ல கன் எடுக்கலாம், சுட தான் கூடாது. போயா துறை சுட கூடாது, கன் எடுத்தாலே சுடறதுக்கு தான் எடுக்கறீங்கன்னு அர்த்தம். ஆமா நான் போலாம். பேர் கேட்டது தப்பாயா?
யோ யாரே எப்படி பார்க் பண்ணிருக்க ஐயா பாவி எங்க கார் பார்க் பண்ணிருக்க ஏன் அந்த மனுஷன் இடிச்சிருக்கா ஐயா ஏன் கண்ணில பாக்க இடிச்ச மாதிரியே தெரியலையா ஆனா உங்க கார் பாக்கிட்டு போச்சியா சூப்பரா ஏறுங்கம்மா ஐயோ கொல்ல போறாங்களே சரியாயிடுச்சா இப்போ ஸ்ட்ரீமு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நடுவில் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கியா சாரி மன்னிச்சுக்கோங்க நான் அந்த இப்போ ஒரு காமெடி நடந்துச்சு அது நீங்கள் பார்த்தீங்களா ஏறுங்க மேடம் அப்படின்னா காண்டாங்க ஓகே ஓகே அதெல்லாம் ஸ்ட்ரீமில் வந்துருக்குது ஓகே ஸ்ட்ரீம் ரெடி ஆகிடுச்சு ஓகே அது நடுவில் ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்துருக்குது அதனால் ஸ்ட்ரீம் கட் ஆயிடுச்சு நல்ல வேலை இந்நேரத்தையும் நான் பிஎஸ் ஃபோரில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன்னு வைங்களேன் இந்நேரத்தையும் ஸ்ட்ரீமே கட் ஆயிருக்கும் யார் இது வண்டியே நல்லா பெருசாக இருக்குது டிட் தே ட்ரை டு கில் யூ நான் ஓடி வந்துட்டேன் ப்ரோ வண்டியில் அப்படியே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ஹெல்ப் சார் சொல்லுங்கள் என்கிட்ட கொஞ்சம் டர்ட்டி மணி இருக்கு கொஞ்சம் மாத்தி தரீங்களா சார் தம்பி அப்படியே நான் சொல்ற மாதிரி செய்யுங்களா ஓகே சார் அப்படியே கேட்டுங்க ஐயோ சார் கேட்டுங்கன்னு சொன்னேன் கன் பாயிண்ட் பண்ணும்போது அப்படி ஓடி போக கூடாது இருக்கு அந்த காரணத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன் ஓகே சார் சர்ச் பண்ணுறேன் உங்களோட பேர் உங்கள் ஐடி கார்டு உங்கள் பேக்கிலேருந்து எடுத்து பார்க்குறேன் ஓகே சார் பார்ட்டு சார் அடி ஆமாம் சார் ஓகே சார் உங்களை சர்ச் பண்ணிக்கிறேன் ஆமாம் சார் உண்மையிலே மாத்தி தருவீங்கன்னு யாரோ போலீஸ் மாற்றி தருவாங்கன்னு சொன்னாங்க சார் சீராப்பு 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 ஓகே சார் உங்கள் டென்ட் பிளாக் மணி கார்டு சர்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த பிளாக் மணி எப்படி வந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃப்ரெண்டு கொடுத்தோம் சார் விட்டுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் வரல சார் நீங்க அதெல்லாம் கண்டு கூடாது நான் இங்கிலீஷ் பேசினா வாங்கிடலாம் சார் ரெண்டு வாங்கிங்க சார் நானே இப்படி வந்து மாட்டிட்டேன் சார் எனக்கு டர்ட்டி மணினா இல்லீகல்னு கூட தெரியாது சார் நல்ல பையன் சார் நான் ஓகே உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் வரும் ஒரு ஆறு கம்யூனிட்டி சர்வீஸ் வரும் ஏன்னா நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க எப்படி எடுத்தீங்கன்னு தெரியாது அதனால உங்களுக்கு ஃபைன்ஸ் ரெண்டு மூணு ஃபைன்ஸ் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களை ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம் ஓகே ஓகே சார் லெட்ஸ் கோ ஜலபாண்ட வீக்கில் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க டெம்போ ஏன் வண்டியே கிடையாது முதல்ல கராஜில் விட்டுட்டு வரேன்னு சொல்லி அப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன் சாமி நீ ஏன் வந்து மாட்டீங்க குட் பை இப்படி தான் இருக்கணும் சார் அது இல்லீகல்னே தெரியாது சார் ஃப்ரெண்டு கூட்டான் சார் அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிருங்க மறக்காம இல்லீகல் தான் எக்ஸ் எக்ஸ் போலீஸ் சார் அவன் எக்ஸ் போலீஸ் வரே இருங்க அந்த வண்டி இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே நீங்கள் யார் கேங்கு கேங்லாம் கிடையாது ப்ரோ தனி ஆள் தனி மரம் இனிமேல்ட்டு இந்த பார்த்தா கூட பின்னாடி பின்னாடின்னு இல்லை கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க யோ பரமசிவம் ஓசியில் என்னையா போட்டுட்ருக்குற இல்லை சார் எந்த இல்லை சார் ஜுவல் ராபரியா சார் நம்பர் கரெக்டா பாத்தீங்களா
நம்பர் கரெக்டா பாட்டு சொல்றேன் சார் நீங்க தப்பா சொல்றீங்க சார் எனக்கு ஜுவல் ராபரிக்கு சம்பந்தமே இல்ல சார் கண்டிப்பா சொல்றேன் நம்பலாம் சார் உண்மையா தான் சார் சொல்றேன் சரி உங்க பிடியில போய் விசாரிக்கணும் அப்படி விசாரிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுறேன் ஓகே சார் ரிட்டர்ன் டு பிடி வித் சஸ்பெக்ட் அந்த வண்டி இன்னும் அப்கிரேடே பண்ணல சார் அது ராபரிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஷூட் அவுட் பண்ணாட இது வர மாட்டேங்குதுல்ல சார் ஜுவல் ராபரியா ஐயோ நான் பண்ணது வெஹிக்கிள் ராபரியா ஜுவல் ராபரின்னு சொல்கிறாரு சயின்சஸ் அப்புறம் சார் உங்க லௌகீக வாழ்க்கை எப்படி சார் போகுது ஃபைன் கம்மியா போடுங்க சார் கையில காசு இல்லை வெஹிக்கிள் வந்து நீங்க ஓட்டின்னு வந்தீங்களே கரெக்ட் வெஹிக்கிள் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க கோட் டே மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் எடுக்கிட்டு இல்லாமல் அது மாதிரி பண்ணிக்கிறீங்க 30 மணிக்கும் லைசன்ஸ் தான் இருக்குதா சார் இல்லை சார் லைசன்ஸ் எடுக்க செக் பண்ணனா ஏன்னா உங்க வெஹிக்கிள் எல்லாம் ரோட்ல அங்கே இங்கே நிப்பாட்டிருந்தீங்களே ஆமாம் சார் அதனால நீங்க எப்படியும் வண்டி ஓட்டிருப்பீங்களே ஆஸ் ஏ சிவிலியன் ஒரு ரெண்டு வெஹிக்கிள் வச்சு ஓட்டினா உங்க வண்டி எப்பயுமே லைசன்ஸ் வச்சிருக்கணும் சரவணன் சரவணன்லாம் கிடையாது ப்ரோ வர மாதிரி நினச்சான் ஆனால் வரல வர மாதிரி தெரில ப்ரோ சார் ஜெயிலே விட்டு போயிட்டாரியா சரி ஒரு தூக்கத்தை போடுவோம் ஐயோ ஸ்லாஷுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் போட்டேன் ஐயோ டைப்பே பண்ண வர மாட்டேங்குது அப்படி தூங்கடா பார்த்தா ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கிறார் டீமன் கிங் டீமன் கிங் தெரில ப்ரோ அவர் பிசி வாங்கினாதான் ப்ரோ வர முடியும் தூங்கின மாதிரி நடிப்போமா ஓகே சார் இல்லை சார் அதில் ரெண்டு இருக்குல்ல சார் பொசிஷன் ஆஃப் இல்லீகல் சப்ஷன்ஸ் இருக்கு ஃபேப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இல்லீகல் சப்ஷன்ஸ் இருக்கு அதில் ரெண்டு டீம் போடணுமா இல்லைனா அது மட்டும் நீங்களா பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் சார் பிளாக் மணி வேற எங்கேயாவது வச்சுட்டு கேட்டிருக்கணும் யா பரவாயில்ல 50,000 தான் பிளாக் மணி அவ்வளவு பெரிய காசு இல்ல ஐ கேன் புட் லைவ் வித்வுட் யார் வேணா போடலாம் ப்ரோ தெரில ப்ரோ டேமன் கிங் கிட்ட தான் கேட்கணும் அது நம்ம மேபி பார்த்த சார் தி ரோல் வந்து ரொம்ப நாள் போகுமான்னு தெரில பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இந்த ரோல் மில்ஃபர் முனாஃபர் வணக்கம் ப்ரோ டெய்லர் அண்ட் பார்த்தி டீமன் இஸ்
டீமன் கிங் இஸ் ஸ்ட்ரீமிங். ஓ இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காரா? நைஸ். ரோட்ல பெருக்கு விட்டாங்களே. ஓ இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் இருக்குதா? நல்ல வேலை மறந்தே போயிட்டேன். சார் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ரொம்ப திமிர் தான் இந்த ஊர் போலீஸுக்கெல்லாம். ஒரு நாள் கன் எடுத்தா அப்படியே பட்டன் போட்டா பட்டன் உயிரை போயிடும். அந்த அளவுக்குலாம் கெத்தி கேரக்டர் கிடையாது. ஐயோ பக்கத்தில் வண்டியே இல்லையா, ஓடிதான் போகணுமா? எப்போ ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் லைவ் வருவீங்க? ஜிடிஎஃப்ஐ ஆன்லைன் விளாட்றதே இல்லை ப்ரோ. நான் ஃபுல்லாக வெறும் ரோல் பிளே தான் விளாடிட்டுருக்குறேன். ஒரு நாள் மேபி ட்ரை பண்ணுறேன். பை எ கன். ஆமாம் ப்ரோ, வாங்கணும் ப்ரோ. என் வண்டி இன்னும் இம்பவுண்டே பண்ணலையா? இங்கே தான் இருக்குது. நைஸ். ஆனால் இது என்ன ஸ்டார்ட் ஆகாது. ஹார்ன் அடிச்சிட்டே ஓட்டு போயிருக்கிறான் இவனும். ஆக்சுவலாக அது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட். அப்பெல்லாம் ஹார்ன் அடிச்சிட்டே ஓட்டக்கூடாது. அந்த வண்டி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நான் வேற தடிக்க உண்டே இருக்கிறேன். யார் இது? யாரும் தெரியல. யாரு யாருன்னே தெரியல. சரி ரஸ்திக்கு ஒரு போனை போடுவோம், போர் அடிக்குது. ப்ளீஸ் டோன்ட் டேக் கமாரோ. ஏன் ப்ரோ இந்த வண்டி நல்லா இல்லையா என்ன? ஃபுல்லாக இந்த வண்டியை ஒன்று தான் ப்ரோ நான் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒன்றே ஒன்று தான் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், வேறு வண்டியே இல்லை எங்கிட்ட அப்கிரேட் பண்ணது. ஃபோன் அடிச்சா எடுக்கவே PS4 கேம்ஸ் இல்லை ப்ரோ. PS4 எங்கிட்ட சும்மா தான் கிடக்குது. லைக் இப்போ கீழே வந்து டெஸ்க்கு கடையில் தான் வச்சுருக்கிறேன். PS4 லைக் கனெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. இதுதான் விண்டேஜ் டீலர்ஷிப்பில். விண்டேஜ் டீலர்ஷிப்பா இது? யோ கராஜா, கார் டீலர்ஷிப். சார் வணக்கம் சார். கார் டீலர்ஸ் இப்படி யாரும் இல்லை போல. யோ கோஸ்ட் வீல்ஸா? இன்னையா கோஸ்ட் வீல்ஸ் இங்கே வச்சிட்டாங்க? யோ என்னையா நடக்குது? அடா பாவீங்களா?
ரைட். அப்புறம் விண்டேஜ் டீலர்ஷிப் என்ன ஆயிச்சு? விண்டேஜ் டீலர்ஷிப் என்ன கடன் பார்ப்போம். யோஹோ இல்லையா, தம்மா துண்டு கடை கொடுத்து வச்சிருக்கிறாங்க விண்டேஜ் டீலர்ஷிப்புக்கு. யோ இதெல்லாம் நியாயமே இல்லையா. இந்த கடை எப்படினா பாதினாரம் மூடி தான் இருக்கும், பட் இருந்தாலும் இவ்வளோ சின்ன கடையா? ரிப்ளை ஃபார் லாஸ்ட் கமெண்ட் டெலிட் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த கமெண்ட் என்னால் பார்க்க முடியல ப்ரோ. ஐ டூ இட் ப்ராப்பர்லி ஓன்லி. என்கிட்ட பிஎஸ் ஃபைவ் இல்லை ப்ரோ. ஓகே இந்த வெஹிக்கிள் அநேகமாக இதுவாகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணிடலாம். யோ சொல்லி வாய முடியலையா, அதுக்குள்ளே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சியா? ஆஹா உள்ளே கூட ஸ்டோர் பண்ண சான்ஸ் கிடைக்கலையே. இந்த கார் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆ நைஸ். ஆர்எஸ் செவன் இதுவும் டிஸ்ட்ராய் ஆயிருக்குது, நல்லது. என்ன பண்ணுவோம், நம்மளோட ஆர்எஸ் செவன் எடுத்து டொயோட்டா சூப்பராக எடுப்போம். யோ வண்டியை நவுத்தவே முடியலையா. இன்னையா இது மாடு மாதிரி நிற்குது இந்த வண்டி, நவுத்தவே முடியல. ரைட்டு இந்த வண்டி எப்படின்னா நவுத்த முடியாது. சரி ஓகே. ரிப்பேர் கிட்டு எங்கே கிடைக்கும், போய் ரிப்பேர் கிட் வாங்கிடுவோம். இந்த கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ரிப்பேர் கிட்டு. ஆ இந்த கடை தான். ஜிடி ஆன்லைன்னா, ஜிடி ஆன்லைன் வந்து இது ப்ரோ, லைக் ராக் ஸ்டாரோட அஃபிஷியல் சர்வர்ஸு. நான் விளாட்றது ரோல் பிளே, அன்அஃபிஷியலான சர்வர்ஸ் இது. லைக் ஃபைவ் எம்மின்ட்டு ஒரு சர்வர்ஸ் யூஸ் பண்ணி விளாட்றோம். ரிப்பேர் கிட் இருக்குமா? ஆ இருக்குது, சூப்பர். ரிப்பேர் கிட் வாங்க. என் கையில் காசு இருக்குதா? காசே இல்லை. கையில் இருந்த காசில் என்ன ஆயிடுச்சு, போலீஸ் பிடிங்கிட்டாங்களா? டென் தௌசண்ட். ஓகே இப்போ கையில் எவ்வளோ இருக்குது? 10,060 தான் இருக்குது. ரெண்டு ரிப்பேர் கிட் வாங்கிப்போம், இல்லை மூணாக வாங்கிப்போம். வண்டிலாம் ஆஃபே ஆக மாட்டேங்குது, ஆன்லேயே இருக்குது வண்டி. லைக் அதனால் பெட்ரோல்லாம் குறையுமான்னு தெரியல, பார்ப்போம். Tell some other apps. இப்போ வந்து நம்ம வெஹிக்கிள்குள்ளே ஏற முடியுதான்னு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே ஏற முடியுது. ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணிவிடும். இப்படி தான் காசு சேமிக்கணும், இல்லைனா இம்பவுண்டில் போய் 5,000 கொடுக்கணும். நைஸ். அதே மாதிரி நம்ம ஆர்எஸ் செவனும் ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும்.
டாக்ஸிஃபைடும் இருக்கிறான் உள்ள, அப்புறம் இவனும் சுடர்மணியும் இருக்கிறான். பட் ஆனால் எல்லாம் எங்கே இருக்கிறானுங்கனே தெரிய மாட்டேங்குது. பாதி நேரம் ப்ரிப்பேர் அடி, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ப்ரோ, ப்ரிப்பேர் பண்ணி உள்ள போட்டேன். ஆஹா, அடுத்தது இந்த வெஹிக்கிள் ரிப்பேர் ஆக போகுது. ஐயோ பரவாயில்ல, கையில் ரிப்பேர் கிட்டாவது வச்சிருக்கேன்னு. செம்மையா இருக்கியா இந்த TNRP லோகோ. ஆமா, இந்த ரெட் கலர் கராஜ் என்ன சிம்பிள்? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ். ஆஹா, வீடு வேணா ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் நம்ம. ஏ, இங்க கோல்ஃப் கோர்ஸ் இருக்குதா? கோல்ஃபா இது? ஏதோ புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இங்க ஏதோ சிம்பிள் காட்டுது கோல்ஃப். என்னது வித்தியாசமா இருக்குது? இதோ இருக்குதுயா, என்டர் மெனு, லான் மோவர். ஓ, கிராஸ் கட்டிங் ஜாபா இது? ஓஹோ, சரி இந்த ஜாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிராஸ் கட்டிங் ஜாப், இதில் நல்லா காசு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மூவ் த்ரூ கிராஸ், டிரைவ் த்ரூ கிராஸ் டு மோவ் தம். இப்போ கிராஸில் தானே ஓட்டிகிட்ருக்குறேன். ஆ, 1 credit point. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் பாயிண்ட் ஏறிட்டே இருக்கும் இந்த வண்டி ஓட்ட ஓட்ட. நல்லா இருக்குது இந்த ஜாப் கூட. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் ஜாப்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. நம்ம தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். பியூடிஃபை சேனல் ஹேக்டா, என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆர்கம், ஹாய் ப்ரோ, வணக்கம். யார் அது ரெட் கலர் காரில்? யாருன்னு தெரியலையே. வணக்கம் மேடம். நான் தான் மேடம் சந்தானம். இல்லை மேடம், மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. என் பேர் பார்த்த சார். பார்த்த சார். ஆ, செல்லம்மாவா? அப்போ நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் மேடம். ஆமாம் மேடம், சும்மா நல்லா இருக்குது இந்த வேலைன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் மேடம். அங்கே அங்கே பாருங்க, ஏரோ மார்க் காட்டுதா? அங்கே போய் அழுத்துங்க. செல்லம்மா கூப்பிட்றாங்களா என்ன? சந்தானம், பரமசிவம், என்னையா பண்ற? உடஞ்சிர போது. ஆமால, நான் மறந்த மாதிரி நடிக்கணும்ல. அட டுபாக்கூரு சார், இது வந்து கோ கார்ட்டிங்கா விளையாடிட்டு இருக்கிறோம். பிடிச்சு விளையாடிட்டு இருக்கிறார். என்ன கிரெடிட் பாயிண்ட்ஸே ஏறல? ஆ, 7 credit points. நல்லா இருக்குது இந்த வேலை. ஒத்த கையில் ஓட்டுறான்யா, பார்த்தா ஸ்வாகு. ஒத்த கையில் சீனா ஓட்டுறான்யா. இப்படியே சுற்றிட்டே இருக்கலாம் போல இருக்கே. இந்த ஜாப் கூட நல்லா இருக்கு. லவ் ஃப்ரம் ஹன்சி. கால் ஹர் அஸ் ஹன்சி. ஓகே, கூப்பிட்டா போச்சு. இப்படியே சுத்திட்டு இருந்தாலே காசு கிடைக்குங்கயா? ஒரு 50 credit point வாங்கிட்டு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு பார்ப்போம்.
இந்த மினி டிராக்டர்ல வந்து எட்டு போட்ட முதல் ஆள் நானா தான் இருப்பேன். பாருங்க சார், இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஒரு 50 கிரெடிட் பாயிண்ட் வந்தா காசு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாய் ப்ரோ, ஐ கோ ஃபார் இட். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. சும்மா கொஞ்ச நேரம் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வெல்கம் ஹன்சி லால், வி லவ் ஹன்சி. அதுதான் காசு தரும்னு நினைக்கிறேன். ஆ, அது அது எங்கே போய் ஸ்டோர் பண்ணுன்னு தெரியல. ஆமாம், இப்போ தான் மேடம் ஆரம்பித்தேன் நான். ஆ, எனக்கு 22 வந்திருக்கு. ஒரு சர்க்கிளாகவே சுற்றுவோம். இது இதை சுற்றி சுற்றுவோம். சாரியா சாரியா. யோ, இதுல எவ்வளவு காசு கிடைக்கும்? பரமசிவம், எவ்வளவு காசு கிடைக்கும் இதுல? எவ்வளவு காசு கிடைக்கும்? 20 கிரெடிட் வந்திருக்கு. ஆ, அதுக்கு காசு எவ்வளவு வரும்னு கேக்குறேன். அதுக்கு 2001 எனக்கு வந்துட்டு எவ்வளவு தெரியுமா வந்தது? 8 பணத்துக்கு வந்துட்டு 2001 வந்தது நினைக்கிறேன். 8 கிரெடிட்கே வா. ஐயோ, நல்ல ஜாபியா இது. அப்போ கண்டிப்பா இதுல நிறைய காசு கிடைக்கும். 22 பண்ணிட்டேன் நானு. நான் 30 பண்ணிட்டேன். சரி, 30ல ஸ்டாப் பண்ணிப்போம். நான் சொல்றீங்க போர் அடிக்குதுல்ல லைட்டா. ரீசன்ட் சப்ஸ்கிரைபர் நேம் போடலன்னா சப்ஸ்கவுண்ட் போடுறதே வேஸ்ட் ஆச்சு. அது நேம் போட்டிருக்கிறேன். அது வந்து சில பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்கள, அவங்க பேர்லாம் வந்து ஸ்க்ரீனில் வராது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. 9000 வந்துருக்கியா? இது நிறையா காசு சம்பாதிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாப் வச்சு. ஏன் ஏன் வண்டியில் ஏறுறான்? அது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து அவங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட்டாக வச்சுருந்தாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஸ்க்ரீனில் காட்டாது. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓப்பனாக வச்சுருக்கவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும் தான் அவங்க பேர் காட்டுது ஸ்க்ரீனில். ஸோ அதனால் அது எனக்கு தெரிஞ்சு அந்த சப்ஸ்கிரைபர் போடுறதே வேஸ்ட் தான். பாதி பேர் பேரே காட்டாது, வெறும் நம்பர் மட்டும் தான் காட்டுது. இப்போலாம் அதுவும் அப்டேட் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. நான் ஒரு வாட்டி ஆல் டேப் பண்ணி செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ அப்டேட் பண்ணோடனே 41 காட்டுது. ஆல் டேப் பண்ணி அப்டேட் பண்ணோடனே 41 காட்டுதா? இப்போது ஒரு வாட்டி நானே அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரியாக வேலை செய்யல. மேப்பில் வேற என்ன இருக்குது? ஐயோ, இப்போலாம் வண்டியெலாம் ரொம்ப சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுதியா? வேணுன்ட்டே ஹெல்த் குறைச்சிட்டாங்களோ என்னமோ. சரி, இதை அப்படியே ரிப்பேர் பண்ணிவிட்டு மேப்பில் ஏதாவது புதுசாக தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே ஏதோ தெரியுதே, லம்பர் ஜாக். லம்பர் ஜாக், ஆனால் இது கண்டிப்பாக போரிங்கான வேலையாக தான் இருக்கும் லம்பர் ஜாக். அது வேணாம். வேற என்ன இருக்கோ? வேணும்னா லம்பர் ஜாக்கே பண்ணலாம், பட் லேட்டராக பண்ணுவோம். இந்த ஃபிஷிங் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சார் வணக்கம் சார். லிஃப்ட் கிடைக்குமா? எங்கே போகணும் சார்? பக்கத்தில் கராஜ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பேர் என்னையா? நெடுமாறன். ஓகே,
ஏன் இந்த வண்டியை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? சரி இதை ஸ்டோர் பண்ணிவிடும், இந்த வண்டியில் பெட்ரோலே இல்லை. தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே இருங்க சார், காரை நிறுத்திடுறேன். சார் உங்க பேர் என்ன சார்? என் பேர் ஐயம் தல தளபதி. தல தளபதி? அது ஏன் சார் ஒரு மூடா சொல்றீங்க? மூடா இல்லையா, நீ எடுக்கிறத பத்தி தான் இருக்கு. தல தளபதி தான் சார். ஓகே ஓகே பாப்போம். ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துச்சியா? ஆக்சுவலா நான் அப்படி சொல்லவே வரல, ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துச்சு. ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வருமா? தமிழ் கேமர்ஸ் ஒன் பாய் ப்ரோ. சரி அந்த எந்த லொக்கேஷன் மார்க் பண்ணியிருக்கேன் நான் மேப்பில். ஆ அவ்வளோ தூரம் போகணுமா? சரி போவோம். செல்த் எஃப்எஃப் எவ்வளோ நேரம் ஸ்ட்ரீம் இருக்கும் தெரில ப்ரோ. எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுவேன், மேபி இன்னொரு ஒன் ஹவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். Dudes did a 8-hour stream. Connect radio. Radio la venam bro, copyright varum. போ 8-hour stream ஒன்று Minecraft ஒன்று பார்த்தா ஹார்ட்கோரு, 4-hour ஸ்ட்ரீமும் பண்ணோம். செம்மையாக இருக்கியா இந்த கார். எனக்கு ஏன் உங்களுக்கு ஏன் இந்த கார் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கார். பேட்டை வேலன் வாஸ் கம்மிங் பேக் ஆஃப் யூ அண்ட் டெல்லிங் தட் ஹி க்ரஷ் யூ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? என் பின்னாடியா? எனக்கும் அந்த கேங்க்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லையா? அவங்க பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ரோட்லாம் நல்லா இருக்கியா? இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை நினைக்கிறேன். நல்லா இருக்கு பார்க்க. ஏதோ வீடெல்லாம் இருக்கு. இப்போ பேட்டை வேலன் நொந்த வேலனா மாறிட்டார். இது எங்க இந்த இடத்துல வந்து டெலிவர் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். சீ டர்டில்ஸ் தானே போட்டிருந்துச்சு, சீ டர்டில்ஸ் டீலர். யூ டோன்ட் நாட் ஹாவ் இனஃப் டர்டில்ஸ். ஓ நான் போய் ஃபிஷிங் பண்ணி அதெல்லாம் பிடிச்சிட்டு வரணுமா? ஆ ஓகே ஓகே. இது வந்து ரெண்ட் எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன். ரெண்ட்டை போட்டு நம்மக்கிட்ட ஏதாவது போட் இருக்குதா? யூ டோன்ட் நாட் ஹாவ் எனி ஸ்டோர்டு போட்ஸ். ஸோ போட் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஃபிஷிங் வேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ரெண்ட்டு கூட எடுத்துக்கலாம்.
சும்மா இந்த டிங்கியை ரெண்ட் எடுத்து பார்ப்போம். ஆனால் எப்படி இந்த போட்டை வச்சு ஃபிஷிங் பண்ண முடியுமா முதல்ல தெரியலையே. பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படி பண்ணணும்னே தெரியாது. ஃபிஷிங் பார்த்தாவின் கைகள் ஓங்கும். அது என்ன படம் வந்து பிகிலா பிகில் படம் டைலாக்லாம் நம்மளுக்கு வேலை பிகில் இல்லை. யோ அந்த படம் பேரே மறந்து போயிடுச்சு எனக்கு. எத்தனை படம் அட்லியோட சேர்ந்து அந்த படம் பேரெலாம் மறந்தே போயிடுச்சு. அந்த ட்ரிபிள் ஆக்ஷன் தானே மெர்சல் மெர்சல் படம் மெர்சல் படம் டைலாக். எம்எல் கிரி வணக்கம் ப்ரோ. சரி இந்த ஜாப் எப்படி பண்ணணும் தெரில நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். மெர்சல் ஆமாவும் ஞாபகம் வந்துச்சு. பார்த்தாவின் கைகள் ஓங்கும். ஹி ஹாஸ் நோ மணி அண்ட் ஜாப் இன் இஸ் டென்ஷன் ஹி வுட் கில் எனி ஒன் வென் சம் ஒன் கம் பிஃபோர் ஹிம். ஓ அதுக்காகவா. இப்போ இன்னும் இல்லை பார்த்தா இருந்தால் சான்ஸ் ஊற்றாத மகனே. இப்போ சீரியஸ்லி பேட்டை வேலைன்னு புரியல ப்ரோ என்ன சொல்கிறீங்க. ஆமாம்ல கன்னு வாங்க சொல்லிகிட்டே இருந்தீங்க நான் வேற மறந்து போயிட்டே இருக்கிறேன் வாங்குவோம். டேடே தண்ணி தண்ணிக்குள்ளே வண்டி ஊற்றாதரா. இங்கே தான் கன் ஸ்டோர் இருக்கும். இது வேறு அடிக்கடி நம்மளை செக் பண்ண வைக்கிறாங்கயா. லைக் கீழே போட்டால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. அதை ஒரு ஒரு வாட்டி செக் பண்ணுறது வந்து கொஞ்சம் மறந்துடும் நிறைய பேர். கன் லைசன்ஸ் வாங்கி கன்னை வாங்குவோம். 50,000 தான் நான் போனால் போகுது. நாட் இனஃப் க்ளீன் பண்ணியா. ஓ ஏடிஎம்லேருந்து எடுக்கணும்ல மறந்தே போயிட்டேயா. யோ என்னையா நடக்குது ஏதோ ஒரு கிளிச்சு வேறு இதில். ஐயோ பேஜ் டவுன் தான் நம்ம போடுவோம். ஆமாம் அதுவே மறந்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை அதான் சான்ஸ் ரவுடியாக பண்ணி டான் ஆகிடுங்க. பேட்டை வேலைன்னு அடியாலாம் வச்சுருங்க. ஐயோ அப்படிலாம் பண்ண விட மாட்டாங்கயா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ரீமில் தலைநகரம் சர்வரில் நிறையா மோனோபோலி இருக்கியா. நான் வெறும் ஃபண்ணுக்காக தான் இன்னும் கூட இந்த சர்வரில் விளையாடிட்டுருக்கிறேன். மோனோபோலினா எப்படி எப்பயுமே வந்து அந்த டாப் ஸ்ட்ரீமர்ஸ் மட்டும்தான் டாப்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படினு பேட்டை வேலன் மறுபடியும் டாப்பில் தான் வருவார் சாரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படினு பேட்டை வேலன் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் வருவார். அது நம்மளால் மாற்றவே முடியாது என்ன நினச்சாலும்.
அது மாதிரி காமிங்க என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க உண்மைதான் ப்ரோ அது நீங்களே நீங்க அந்த டாப் ஸ்ட்ரீமர்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு மட்டும் சான்ஸ் எல்லா சான்ஸும் கிடைக்குது இன்னையா பிஸ்டல் 300 தான் போட்டிருக்கு ஆ பிஸ்டல் 300 தான்யா முன்னாடி எல்லாம் 5000 இருக்கும் ஏ பிஸ்டல் கைக்கு வந்துச்சு கண்ணாடியை உடச்சிட்டான் பேட்டா வில்லன் இஸ் கோயிங் டு கில் பட்டு மாமி அண்ட் துளசி சம்ஸ் தெரியும் ப்ரோ அதெல்லாம் தெரியும் பேட்டா வில்லன் கேங் இஸ் சர்ச்சிங் தம் அது மாதிரி காமிங் டோன்ட் ஸ்பாம் ப்ரோ மறுபடியும் வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா பெட்ரோலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குறையிற மாதிரி இருக்குது எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா இல்லை தெரில இன்னும் பெட்ரோல் போட முடில இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிறுத்தணுமோ ஆடா இது வேற ஒன்று இந்த சைடில் இறங்கிப்போம் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணுவீங்களா மைன்கிராஃப்ட் முன்னாடி விளையாடிட்டு இருந்தேன் ப்ரோ இப்போ விட்டம் ப்ரோ விளாட்றது எனக்கு ஜாவா எடிஷன் வந்து கிராஷ் ஆகிட்டே இருக்குது லைக் ரே ட்ரேசிங்லாம் யூஸ் பண்ணோம் நார்மலாக மைன்கிராஃப்ட் விளாட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் இப்போ யூடியூப்பில் கூட அதெல்லாம் லைவ் பண்ணுறது விட்டுட்டேன் அட இது வேற ஒரு பக்கு நம்மளே சீட்டு மாற்றுற மாதிரி முன்னாடி இருந்ததே நல்லா இருந்துச்சா நம்மளே சீட்டு அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருக்குது வேதா தாந்தா அன்கவுண்டபிளி டர்ட்டி மணி வச்சுருக்குறாங்க ப்ரோ கொஞ்சம் சுட்டுருங்க ப்ரோ அவர்கிட்ட சான்ஸ் கட்சா சுடுவேன் ஆனால் எங்கே ஆஸ்க் இட் ஒன் டைம் டோன்ட் ஸ்பேம் இட்ஸ் நாட் ஈஸி டு ரீட் எவ்ரி கமெண்ட் வந்து ஏன் மாடரேஷன் முக்கியம்னா இப்போ நான் வந்து யாராவது கமெண்ட் மிஸ் பண்ணால் அவங்க கோச்சிப்பாங்களே ஸோ அதுக்காக தான் மெயின் ரீசனே மற்றவங்க கோச்சிக்கக்கூடாது எல்லார் கமெண்ட்டையும் படிக்கணும் அதுக்காக தான் யாரையும் ஸ்பேம் பண்ண வேணாம்னு சொல்கிறது நீங்கள் ஸ்பேம் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி உங்கள் சேட்டை மட்டும்தான் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்களா ஸோ அதனால தான் ஸ்பேம் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் ஊரில் யாரையும் காணோம் இருக்கிறாங்க ப்ரோ ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு தான் தெரியல
இது யாரு? ஐயோ டாக்ஸியா அது? டாக்ஸி தான் அந்த டைட்டன் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தெரியலையே அவன் வேற டைட்டன்ல பறக்குறாயா யாருன்னு தெரியல. என்ன ஸ்பீடு டாக்ஸியா இருந்தா நல்லா இருக்கும், ராபரி பண்ணலாம். சார் வண்டிக்கு என்ன சார் ஆச்சு? வண்டியை குறுக்க நிட்டுச்சு. இதெல்லாம் பூச்சி ஆயிடுச்சு. யாரோ வண்டி சரி மறுபடியும் வேணா வெஹிக்கிள் ராபரி போடுவோம். நம்மளுக்கு பொழுதுபோக்கையா தானே? சொன்ன கூப்பிட மாட்டான். யோ ஃபோன் பண்ணா நீ எடுக்கவே இல்லையா? யோ ஃபோன் கேட்கவே இல்லையா? ஒரு நிமிஷம் சரியா டேய் சொல்றேன். டேய் அப்படியே ஜாப் சென்டர் கரெக்டா தந்துடுறா. சாரிடா. யோ ஃபோன் ரிங்டோன் செட் பண்ணலையா? சைலண்டா போட்டேன். ஓகே ஓகே. இது என்ன வண்டி ஒரே பூச்சியா இருக்கு. இப்ப கூப்பிடு எனக்கு. ஆ சாரியா ரொம்ப மறந்துட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. ஆ கேக்குது. ஆ ஓகே. உள்ள வை உள்ள வை. என்ன கொண்டுட்டான் டாங் டாங் வரியா வேதா தாத்தா ஆல் டைம் பிசினஸ் ஸ்மக்லிங் பண்றியா? என்ன ராபரி போடுவோமா? என்ன பண்ண போறீங்க? பெரிய எல்லாம் வேணாம். ஐயோ உன் பேரு சங்கி மங்கி தானே? என் பேரா? முன்னாடி இருக்கிறவங்க என் பேர் மருது மலை. மருது மலையா? ஓகே பாய். என் பேர் வந்து சங்கி மங்கி. தங்கி வைப்பியா? என் பேரு மங்கி சங்கி. சும்மா சொல்லி விட வேண்டியது. சங்கி மங்கி ஆடாங்கோ. எங்க காளி? சங்கி சங்கி மங்கி ப்ரோ. வேற என் பேரு மங்கி சங்கி ப்ரோ. தெரியட்டியா? போலே போலே. ஆ முதல்ல ஷாப்புக்கு. ஸ்கை கேமிங் ஹாய் ப்ரோ வணக்கம். ஊர்ல யாரையும் காணோம். ஸ்கை கேமிங் வணக்கம் ப்ரோ வணக்கம். சாரி ப்ரோ முதலே சாட் கவனிக்கல. ஒய் ப்ரோ தே ஆர் கோயிங் டு கில் பட்டு அண்ட் துளசிமணி. பாருங்க பாருங்க. தெரியலையா ப்ரோ அது துளசிமணி கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது அவங்களோட கதை இல்லை, எனக்கு அவங்க கதை என்ன நடக்குதுன்னே இப்போ தெரியல. நான் வந்து லைக் அது என்ன பெட்ரோல் பங்க்லையா, பெட்ரோல் பங்க்ல இருந்து பட்டு மாமியை பார்த்தேன். அப்போ வந்து நான் பட்டு மாமியா நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என் பேர் நல்ல பொண்ணு, பட்டு மாமி மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். துளசி ஹெல்ப் பண்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு கடல் பக்கத்துல போ அப்படின்னு சொன்னாங்க. பிஷுக்கு நல்ல காசு வருமாயா? எனக்கு தெரியலையா எங்க போய் பிஷ் இது பண்றது. ராடு பெயிட் எல்லாமே இருக்கு பாரு. ரோப் கூட இருக்கு. ரோப் எதுக்கு? தூக்கு மாட்டி சாவறதுக்கா? ரோப்பா? ஹேண்ட்கஃப் கீழே இருக்கு. அது ஏதோ இறங்குறதுன்னு நினைக்கிறேன். ஏய் மறக்காம சாப்பிட்டுக்கோயா. ஆமாயா அது வேற ஒழுங்கா காட்டவே மாட்டேங்குது. இருக்கு இருக்கு வாங்கிக்கிறேன். இது ஒரு அஞ்சு வாங்கிப்போம், இது ஒரு ரெண்டு வாங்கிப்போம். இதுக்கு அத்தனை வேணும்னு தெரில. ஃபிஷிங் ராட் ரெண்டு தான் வாங்க முடியுமா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபிஷிங் பண்ணி காசு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். இந்த ஜாபு கூட நல்லா இருந்துச்சா? லான் மோவர் ஜாபு கேக்குதாயா? எங்கேயா போனாரு? உள்ள வெளில போயிட்டாரா? ரஸ்தி சொல்லுடா. அந்த லான் மோவர் ஜாப் கூட நல்லா இருந்துச்சு. கடலை பக்கம் போ, மீனுக்கு எவ்வளோ தரேன் பார்ப்போம். மங்கி சங்கின தலைநகர் ஒரு கேரக்டர் இருக்காதா? இல்ல ப்ரோ. எங்க தெரியல ப்ரோ. ஏதாவது கடல் கடல் சைடா போ. தண்ணி சைடா? ஓகே சாண்டி சோர்ஸ் அந்த தண்ணி சைடு மார்க் பண்ண அங்க தான் இருக்கும். இருந்தா அங்க ஏன்டா போற? சாப்பிட்டீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ எனிவேல தான் ப்ரோ சாப்பிடுறோம். இல்ல டீலர் கிட்ட போய்லாமா? டீலர் கிட்ட போணும்னா மீன் வேணுமே. அதுதான் எங்க போய் பறிக்கிறதுன்னா தெரியல. இங்க தான் எங்கயாச்சும் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்க தான் இல்ல ப்ரோ. லைக் போட்ல போகும்போது ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன் போட்ல இருக்கும்போது. ஏன் அந்த இஎம்ஐ ஆபீஸ் இருந்து அங்க போலாம். ஆ
இருந்தால் நல்லாதான் இருக்கும். வேணும்னா நம்மளே சங்கி மங்கி மங்கி சங்கின்னு ஒரு ரெண்டு கேரக்டர் கிரியேட் பண்ணிடுவோம். லைக் அவங்க தான் வந்து ஊர் புள்ளிங்க மாதிரி. யோ இந்த ஐடியா நல்லா இருக்கியா? புள்ளிங்க டுவோ. அது யாராவது ஃப்ரெண்டு வேணும். எங்களே ஆஃபீஸே காணா. எங்க இங்க இருந்து ஆஃபீஸை காணும். இங்க இங்க எல்லாம் இருக்காது பாரு, ஏதாச்சும் பிளிப்பு தெரியுதா பாரு உனக்கு. இது ஃபிஷிங் ராட் யூஸ் பண்ணி பார்ப்போம். Fishing rod. You need to go further away from shore northia. அத ஏதாவது போட் ரெண்ட் எடுக்கணும். ஆமா ஆமா போட் எடுத்துட்டு இது வரணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இங்க ஒரு போட் இருக்கு வாங்க. இந்த போட்ல போவோம் யா வா. ஃபிஷ் பண்ணி பாரு, ஃபிஷிங் பண்ணி பாரு. இப்போ வா. போலாமா? டேய் என்னடா பண்ற? You cannot fish from a vehicle ன்னு வருது. அப்படியா? அது வெயிக் இது நம்ம F மசல் அம்கிட்ட அதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணனும்னு நினைக்கிறேன். அவர் இன்னையா நீந்தி போயிட்டே இருக்காரு. அவன வண்டில ஏறச் சொல்ல. ஹலோ கேக்குதா? கேக்குது கேக்குது. ஏரியா. ஹலோ கேக்குதா? கேக்குதா. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த போட்டை? யார் பேசுறாங்க? யோ யாரோ பேசுறாங்க யா. ஹலோ கேக்குதா? ஹெல்ப் பண்ணுங்க. யார் யா அவன்? யோ நிறுத்து. யார் யார் ஐயா கேக்குதா? யா ஹெல்ப் பண்ணுங்க யா. சொல்லுங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்றது? ஐயா மாட்டிக்கிறேன் யா, ஹெல்ப் பண்ணுங்க யா. அவன் இதுல பேசிட்டு இருக்கான் யா. டாக்ஸியா இது? டாக்ஸியா இது? இப்ப பண்ணி பாரு. இங்க ட்ரை பண்ணி பாப்போம். பண்ணி பாறா. நான் ட்ரை பண்றேன். யோ இங்க இங்க பண்ண முடியலையா? போட்ல தான் போறோம். இல்லடா பண்ண முடியலையா? இன்னும் ஃபர்தரா போணும்னு சொல்லுதியா? நான் ஓட்டற நான் ஓட்டற கால் நடு கடலுக்கு போவா? நான் ஓட்டற இறங்கு. ஆடா இறியா இறியா ஏறிக்கறியா? சரி போ ஓட்டு. அலாதடா நீ ஓட்டுடா. ஒரே மைண்டியா? நான் கூட அதான் பாடிட்டு இருந்தேன். இப்போ பாடி கேம்ல பேசக்கூடாது. You cannot fish from a vehicle. அப்ப என்ன தண்ணிக்குள்ள இறங்கியாடா? யோ இன்னும் ஃபர்தரா போணும்னு சொல்லியா? என்னயா நடக்குது? ஃபர்தரா போறோம். ஆமாயா ஒரு நிமிஷம் இறங்கி நீ ஓட்றானே ஒரு இடத்துக்கு நான் போறேன். ஏலே பாட்டு ஏறி ஏறி 49C இருக்குது. சூப்பர் bro. இருக்கட்டும். அவ்வளவு காசு வெச்சிட்டா குளி பறிக்கறவங்க சில பேர் வருவாங்க bro. அவ்வளவு காசுலாம் வெச்சிக்கவே கூடாது. கூட இருந்தே குளி பறிச்சுடுவாங்க அவளுக்கு. அவ்வளவு காசு ஆசைப்பட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல நாங்க அடுத்த ஊருக்கு தான் போனோம். வண்டி எடு போ, நம்ம போய் புல்லு பறிப்போம். போ வந்து அலாமோசி போடா.
பாடி கேமா யோ இரியா இரியா ஒரே நிமிஷம் சரி அப்படியே வண்டி நிறுத்து ஃபிஷ் பெயிட் யூஸ் பண்ண நானு அட பாவிகளா அப்படியே அப்படியே அதே தான் யா சொல்லுது அப்படி இருந்தாதான் அது காமிக்குமே இன்னும் பெயிட்டே வைக்கல என்ன அப்புறம் ஆ அது கூட காட்டல அவே அவேனா நேரா போன போய் ரெண்டுதான் யாரா போட்டு எங்க இருந்து எடுத்துருக்கீங்க அந்த டனலுக்குள்ள இருந்தது டனலுக்குள்ள இருந்ததா ஆமா யாரு கட்ட புள்ளையோ அவனும் நம்மள மாதிரி பக்கத்திலே கராஜ் இருக்கு வாயா யோ எடுத்துட்டாரியா எங்களால ஏற முடியலையே போடு கண்ணாடி ஓட ஓட எல்ல கோடி மலைகள் மேந்தலை அல்லாம் இங்க எங்க இத காணோம் லா 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 இங்க பெட்ரோல் பங்க் இருக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இந்த இடத்துல அது லா 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 யோ காரினே இவ்வளோ கேவலமா இருக்கு என்னடா இப்படி போயிட்டு இருக்கு இவ்வளோ கேவலமா இருக்கு ஆர்எஸ் ஹேண்ட்லிங்லாம் மாறிடுச்சுல பாவிகளா ஒரு நல்ல கார் பின்னாடி இப்பெல்லாம் ஸ்பாய்லர் கூட தூக்க மாட்டேங்குது அதெல்லாம் கொண்டு வந்தாங்களா ராபரிக்குனே வாங்கினியடா இவர் யோ வாஞ்சி தானே அது சொன்னது செட்டப் செல்லமா சொல்லிருக்காரு அவட்ட நான் இல்ல யார் அந்த நீதான் சென்னவரோட டம்மில வரையும் சொல்றேன் சாப்பிட்டீங்களா இல்ல ப்ரோ இனிமேல் தான் ப்ரோ சாப்பிண்டோம் யோ அது வந்து என்ன ஆயிச்சுனா வாஞ்சிராஜன் கிட்ட முன்னாடியே போய் பேசிட்டு இருந்தேன் பிளாக் மணி இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா 6 மாசம் கம்யூனிட்டி சர்வீஸ் போட்டான் எனக்கு காருக்குள்ளாரு ஆடிட்டு தானே இருக்கேன் பாடுறா திருப்பி எண்ணி போட்டு ஹாய் நினைப்பேன் அதுல வரல மேல வரல 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 ப்ரோ அப்புறம் எப்படி அது அவங்க தப்பா டைப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓ சில போட்டுங்க ஏய் பார்த்தா வித்தியாசமா இருந்துச்சியா நானும் அதுக்குதான் வாங்கின 16 லட்சம் இந்த காரு எம்பையே சேர்த்து வச்சு வாங்கிருக்கலாம் போல இருக்கே எல்லாத்தையும் போடாடே ஆர்எஸ் 7 இருக்குடா ஏமாத்திட்டாங்க இந்த கேம் ஃபுல்லா தமிழ் பிளேயர்ஸ் தானா ப்ரோ ஆமாம் ப்ரோ
இங்க பாரு ஸ்கிட் எல்லாம் அடிக்குது. உங்க எங்கேயாச்சும் இருக்கும் கன்ஃபார்மா? ஆனா அலாமசியில சாருக்குலாம் இருக்காதயா? இருக்குமா? சாருக்கு இருக்காது. நம்மள தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இங்க தான் வரணும்னு நினைக்கிறேன் பாப்போம். ஏனா ஒரு இதுதான் கெஸ் தான் ஃபிஷிங் இங்க தான் பிடிப்பாங்க. எவனாவது ஒருத்தன் போட் ரெண்ட் பண்ணி இங்க விட்டுருப்பாயா? அங்க பாரு டிஎன்ஆர்பி. பார்த்தேன் முன்னாடியே பார்த்தேன். இங்க பாரு பாரு தண்ணிக்குள்ள என்ன லே டிஎன்ஆர். யோ நான் அப்பல இருந்து டான்ஸ் ஆடிட்டே தான் இருக்கறானா? சரி ஓடிட்டே டான்ஸ் ஆடுவோம். நல்லா தான் இருக்கு பாக்க. எப்படி நம்ம எப்படி நம்ம டான்ஸ் மூமெண்ட்ஸ்? You need to go further away from the shore. நம்ம டான்ஸ் மூமெண்ட் போட்டுட்டே இருக்கறயா நானே? இது படி பாப்போம் அப்போ. டீலர் வந்து போட்டுருந்துச்சுல அங்க போய் பாப்போமா? தெரியாது. இஎம்ஐ ஆஃபீஸ்க்கு ரைட் சைட் லான் மூவிங்க்கு வந்து 30 கிரெடிட் எடுத்தா 9000 ருபீஸ் கிடைக்குது. ஐயோ என்னையா தெரியாம என் சட்டையை ரிமூவ் பண்ணிட்டேன். நானு சட்டையை ரிமூவ் பண்ணிட்டியா? ஆமாயா, தெரியாம கேட்டுட்டேன். ஊருக்குள்ள அரை நிர்வாணமா தெரியுது. எஃப்ல ஒன் தானே இருக்கு. ஆமா, தெரியாம கேட்டேன். எஸ்டி அப்படியே போய் ஃப்ளைட்டுக்கு லைசன்ஸ் எடுத்துரு. நைஸ் மூவ் எஸ்டி. ஏடா இது ஆர்எஸ் நசிங்கி போச்சு. யோ என்னயா பண்றீங்க? என்னயா எமோட் அது? ஓ பாய் வண்டி காணோம். டக்குனு பாக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சியா? பார்த்தா ஜாங்கிரி ரெடி. ஜாங்கிரி ரெடியா? ரைட். இதுதான் வேலை. விவசாயம் டிராக்டர். நம்ம ஊர் டிராக்டர் மாதிரி இருக்கு. மினி டிராக்டர். இந்த ஜாப் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். இருந்தாலும் சும்மா பண்ணுவோம். ரேடியோவே இல்ல என்கிட்ட. கிழிஞ்சது. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த வண்டிலேயே போயிட்டு வருவோம். ஜாலியா இருக்கும்.
ஐயோ இந்த வண்டியிலே ஓட்டுறது ரொம்ப வெறுப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ இந்த வண்டி போகவே மாட்டேங்குதியா சுத்தம் மாடிஸ். அடா டுபாக்கூர் இது நான் ஓடியே போயிடுவேனே. கொளுத்தி போட அந்த வண்டி. இப்போ வேற போலீஸ் வந்துடுவாங்க, அதனால நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஜிஎஸ்ஆர் டெஸ்ட் எடுப்பாங்க. நான் வேற தடிக்க விட்டே இருக்கிறேன். எல்போ சேக் ஹவு டு ரீஇன்ஸ்டால் ஜிடிஏ 5 ஃப்ரம் எபிக் கேம்ஸ் ப்ரோ. எபிக் கேம்ஸில் வந்து லைப்ரரியில் இருக்கும் ப்ரோ, எபிக் கேம்ஸ் லான்ச்சரில். ஆமாம் இங்கே ஒரு வீடு இருக்கும்ல, இது வேணால் ரெண்ட் எடுத்துக்கலாம். லுக்ஸ் இட்ஸ் அன் எல்போ. ஜான் கேமிங் ஹாய் ப்ரோ வணக்கம். ஓ அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்லையா? ஆ ஓ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ஸில் தான் போய் வாங்கணும். ஓகே ஓகே. ரேடியோவே வாங்க மறந்துட்டு இருக்கிறதுலே முக்கியமான விஷயமே அதான். இது என்ன கடை? ஆ இதான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ஸில். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். லைக் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் முன்னாடி இருந்துச்சுல, அது இப்போ ஒரு ஆஃபீஸாகவே மாற்றிட்டாங்க. இனிமேல் இவங்ககிட்ட தான் வந்து பேசணும் போல இருக்கு, ஆஃபீஸ்லாம் வாங்குறதா இருந்தால். அட தடிக்க விட்டே இருக்கிறான் யா, பார்த்தா சட்டை கூட இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறேன். அம்மா லேப்டாப்பில் விளையாட முடியுமா ப்ரோ? விளாட்லாம் ப்ரோ. அம்மா லேப்டாப்பில் வந்து ஒரு ஆர்டிஎக்ஸ் 3900 மட்டும் போட்டிருக்கேன். சி 3900 என்ன உள்ளது நான்? ஆர்டிஎக்ஸ் 580 590 அது போட்டிருங்க. ஆர்டிஎக்ஸ் 3080 போடுங்க ப்ரோ, கரெக்டாக இருக்கும். இந்த கடையில் ரேடியோ கட்சா நல்லாயிருக்கும், இல்லைனா இவ்வளோ தூரம் ஓடி வந்ததே வேஸ்ட். ஃபைவ் ரேடியோ கேக்குதா? 55.55 சொன்னாங்களா இல்லை 55.5 சொன்னாங்களா? ரேடியோ செக்கிங். 55.5 கணக்கு பண்ணி பார்ப்போம். ரேடியோ கேக்குதா? ஆ ரேடியோ 10-4 செக். ஓகே அந்த ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் திருப்பி. 10-4 செக். பெட்ட மைனரை பிடிச்சிட்டாங்க. யா சம காண்டில் இருக்கிறார் துளசி மணி மேலே. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் எவ்வளோ வருது பார்க்கணுயா? 30 வந்தா 9000 வரும்யா. 30 கிரெடிட் அது தெரியும்யா. ஒண்ணுக்கு 300 கொடுப்பா ஒரு கிரெடிட்க்கு. அதெல்லாம் தெரியும். ஒரு பிரச்சனை, இது பிரச்சனையே இல்லடா. கால்ல வந்து அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சேன்னு வந்துங்க. ப்ரோ பிளேயர் இன் GTA 5. 9000. ஆமா நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. யோ இன்னைய இது எமோஜிஸ்லாம் நான் போட்டா எமோஜி நல்லா ஜாலியா ஓட்டலாம். அப்படியே பேசிக்கிட்டு பாட்டு எமோஜி முடிஞ்சா போடுங்க பார்க்கலாம். ரேடியோல அப்படியே பாட்டு போட்டு உங்களால போட முடியாது. இந்த வண்டி வெடியலையா இன்னும்? எரிச்சி விட்டு போறேன். இளைய வண்டி புகையிலை கிடைச்சா அப்படிதான் லை. இளைய வண்டி விட்டு வந்துறேன். ஆமா லை. வெட்டிக்கிளி ஃபேமஸ் ஐட்ஸ்.
ஹாஸ்பிடல் போனோம் யா, ஹெல்த்தே இல்லை. அது அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க, இப்போதைக்கு சும்மா வண்டி எடுத்து சுற்றி தெரியும். நீங்கள் இந்த வண்டியிலே போயிருந்தீங்கன்னா கிரெடிட்டாக ஏறி இருந்துருக்கும். 1800. என்னடா எல்லாம் முன்னாடி எதிர்க்கு என்னது வண்டியில ஏதோ இருக்குடா முன்னாடி பார்பெக்யூ மிஷினு. பார்பெக்யூவா? எனக்கு எதுவும் தெரியல. என்ன பக்கத்துல வா, நம்ம வந்து உனக்கு போட்டோ எடுத்து காமிக்கிறோம். எடுத்துட்டேன். நீங்க நல்லா காசு வரும். He didn't play Free Fire. Huh? Feeling hungry in Kamkidra. Ariya. சாப்பாடு சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடணும். ஏதோ ஒரு கார் வந்திருக்கு ப்ளூ கலர். ஆ, டோனி தான். சூப்பர்ரா. நான் கூட என்னடா திறந்து திறந்து பார்க்கணுமே நினச்சேன். பரவாயில்ல, நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. அண்ட் தட்ஸ் 18+ கார்த்தி லால். என்ன போட்டாருன்னு நான் கவனிக்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். இப்படியே சுற்றிட்டே இருந்தாலே காசு வருத்தியா? நீ ரோட்ல போனாலே காசு ஏறியாங்கிறேன். ரோட்லயேவா? ஆமா ரோட்லயே. ஆமா ரோட்லயே போ, நீ பாட்டுக்கு எடுத்துட்டு ஊரு சுத்தி பார்த்துட்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டு போயிருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போயிருந்திருப்பேன். நம்ம கூட சண்டைக்கு வர்றது ஏ எவ முடியாது. Do you remember 18+ emoji chat? Yo, body pillow ni edho solittu irupeengale. Adha marappena. Inno rendu naalla paaru. Ella vandhu inga sutti thiriyaangi. Aama. Nama innikke panniruva nama paanga fulla. Aama. Nee night fulla namakku dhaan vela. Ipdiye ore edathula suttite irunga. பாட்டு போட்டு உட்காந்துக்கலாம். அதுல 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 தான் அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நல்லா இருக்குது அது. வெயிட் ஃபார் மை நெக்ஸ்ட் கமெண்ட். புள்ளப்படிக்கு மிஸ்டர் புல்லு பிடுங்கி. நம்ம பேர் என்ன புல்லு பிடுங்கி? இன்னும் 29 இருக்கு பெட்ரோல். 10 கீழே போச்சுன்னா போய் வச்சிடலாம் வண்டியை. அவ்வளோ நேரம் ஓட்ட போறியாயா? வண்டியை வைக்கலாம் வேணா, அங்கே போய் ஈஎம் மட்டும் நம்ம இறங்கிட்டு அந்த இதில் போய் யாரோட போய் ஈஎம் வண்டி அதுவே பெருமா? ஆமாம். கொண்டா வேற ராங் குரூப்ல வரேன். எனக்கு இது போதும் யா. 20 பாயிண்ட்ஸ். கண்டிப்பா இந்த ஜாப் வர்த்தே இல்லையா? முதல்ல வர்த்து நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஆனா பெட்ரோல் முடியறது, ஒரே இடத்துல சுத்திட்டு வேற ஏதாவது பண்ணலாம், பட் ஆனா பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. அப்படியே கராஜுக்கு போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். போர் அடிதே அந்த வேலை. சரி போயிட்டு வா. டாக்ஸிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுறோம். என் கார எடுத்துட்டு போ. டேய் என் கார. வேணாம் 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 வேணாம், டாக்ஸி கூப்பிட்டுக்கிறேன். சரி ஓகேடா. டாக்ஸி ஃப்ரீயா இன்னைக்கு? இல்ல இல்ல, காசு தான். பரவாயில்ல, பக்கத்துல தான் இருக்கு கராஜ். அதுக்கே 1000 ரூபா போடுவேன். பார்த்துக்கலாம், 1000 ரூபா தானே.
பாருங்க பார்த்தாவோட கட்டிங்லாம் என்ன மசில்ஸ் ஏண்டா உன்னை முந்திட்டேன் நல்லா இருக்கு இந்த ரிங்டோனு கொஞ்ச நேரம் கேப்போம் வாங்க சார் 7062 லொகேஷன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கால் கட் பண்ணிட்டான் என்ன ஸ்பீடு டாக்ஸியா அது என்ன ஸ்பீடு சார் இப்போதான் கூப்பிட்டேன் ஆ கராஜுக்கு போகலாம் சார் பக்கத்தில் இருக்க கராஜுக்கு ஓகே மார்க் பண்ணிட்டேன் இல்லை பெட்ரோல் 10 கீழே ஆயிடுச்சு நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன் ஓகே இரு 70 பாயிண்ட் வந்தோடனே போகிறேன் கரெக்டாக என்ன 3 பாயிண்ட் வரும் டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபேர் வருமா ஓ டாக்ஸிலாம் இப்படி தான் வேலை பார்க்கணுமா யா ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகக்கூடாது ஐயோ அதெல்லாம் அநியாயம் யா ரொம்ப போரிங்கான வேலையோ ஸ்மால் சுடர் மணி ஸ்மால் சுடர் மணியா ஓகே சார் இன்வாய்ஸ் போட்டுறீங்களா வந்துச்சு சார் பே பண்ணிட்டு பாய் வந்துருக்கு என்னையா போறீங்க ஒரு வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டே இருக்கேன் போட்டு டெலீட் வேற பண்ணிடுறீங்களா 112000 வருது துப்பாக்கி பிஜிஎம் பழசாயிடுச்சுல எனக்கு பிடிக்கல வேற ஏதாவது பிஜிஎம் விக்ரம் வேதா வாத்தி கம்மிங் பாக்கி தனி ஒருவன் பெட்ட ஐபோன் மங்காத்தா காசு எவ்வளவு ஏறிச்சு பாரு ஏஜி காஃபி மேட்ச் போல 2000 தான் ஏறி இருக்கு அதேதான் நான் அதனால தான் சொன்னேன் நான் வாத்தி கமிங் கூட போடலாம் வாத்தி கமிங் என்னல இது எனக்கே 6000 வந்துச்சு 20 கிரெடிட் எனக்கு வரல பேங்க்ல ஏறல யோ அப்ப எங்கயா போகுது இந்த காசு டேய் காலி காசு வர மாட்டீதியா இருடா இருடா செக் பண்றேன்டா இருடா நானும் ஒரு வாட்டி செக் பண்றேன் 1250 தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளவு காசு இருக்குன்னு பாத்து வா பேங்க்ல பேங்க்ல 368 126368 6049 ஏதோ பக் போல இருக்கு
மரத்துல ஏற முடியுமா இப்போ 2.0ல இல்ல பார்த்தா எவ்வளவு வருது பாரு அதிகாலை வந்த பார்த்தா உள்ள ஏத்தி தான் இது பண்ணியா இப்ப கரெக்டா வந்திருக்கா பாரு காசு கையில 300 இல்லையா காசே வரலையா அப்படியே இருக்குது என் காசு 368 தானே பார்த்தோம் அதே 126368 அப்படியே இருக்குது யோ ஏமாத்திட்டாங்கயா காசே வர மாட்டேங்குதுயா இது பாக்குறேன் யோ காசே வர மாட்டேங்குதுயா ஏமாத்துறாங்கயா இதுல வெச்சு எடு பிளிப்ல வெச்சு How to buy car in offline? நடா நீ வரலடா ஃபோன்ல வெப்சைட் இருக்கும் bro அதல தான் வாங்கணும். என்னடா இப்படி ஃபக் பண்ணிட்டேங்க. நீ யார் சொல்றடா டேய்? எங்க போறாங்கன்னு தெரியல. கமெண்ட் அட் 10:38 ஓ 10:30 ஆயிடுச்சு ஆ டைம் ட்ரூ தோஸ் டேஸ் வி வோன்ட் ஃபர்கெட் தட் லால் பிச் எமோஜி யோ பிச் எனக்கு தூக்கம் வருதுயா ஏன்னு தெரில நார்மலாக இந்த டைமுக்கு நான் தூங்குற ஆளே கிடையாது ஆனால் இப்போ தூக்கம் வருது சரி ஓகே ரஸ்தி நான் அப்படியே ஊர் விட்டு கிளம்புறேயா சரியா பாயா 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 கொஞ்சம் இன்றைக்கி வந்து சரியாக வேலை எதுவும் பண்ணல போர் அடிச்சிச்சு வேறு தான் நல்ல வேலை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது வேலைலாம் தேடி பார்க்குறேன் அப்போ ரொம்ப இப்போ லைட்டாக தூக்கம் வருது எனக்கு ஸோ அதனால் இதோட லைவ் ஸ்ட்ரீம் என் பண்ணிக்கிறேன் ஓகேயா எல்லாருக்கும் பாய் சுடர்மணி எங்க ஃபெய்த்து கிட்ட போங்க ஃபெய்த்துலாம் இருக்காங்களா இல்லை ப்ரோ ஃபெய்த் இல்லை இருந்தாலும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும் அதுவே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை சரி ஓகே எல்லாருக்கும் பாய் இதோட லைவ் ஸ்ட்ரீம் மென் பண்ணிக்கிறேன் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் அடுத்த லைவ் ஸ்ட்ரீம் கேட்குறேன் எல்லாருக்கும் குட் பாய் முதல்ல இந்த ரேடியோ டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் ஹலோ ஒரே நிமிஷம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க எல்லாருக்கும் லைவ் ஸ்ட்ரீம் என் பண்ண போகிறேன் யஸ்வந்த் பாய் ப்ரோ கில்லர் சோன் சுடர்மணி எங்கே அவனும் எங்கே இருக்கான்னு தெரில ப்ரோ ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் யுவர் டூயிங் கிரேட் வீடியோ ப்ரோ கீப் இட் அப் ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி கார்த்தி வர்மன் பாய் ப்ரோ டைலர் மேக்ஸ் பாய் ப்ரோ ஜான் கேமிங் பாய் ப்ரோ ட்ரக் சிமுலேட்டர் அது கேம் விளையாடுறதே இல்லை ப்ரோ ஜான் கேமிங் பாய் யஸ்வந்த் பாய் ப்ரோ எல்லாருக்கும் திருப்பி திருப்பி ஒரே ஆளுக்கு தான் பாய் சொல்லிட்டு இருக்கேன் எனிவேஸ் எல்லாருக்கும் பாய் லைவ் ஸ்ட்ரீம் வின் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யார் அது புதுசாக இருக்குது யாருன்னே தெரில சரி ஓகே லைவ் ஸ்ட்ரீம் வின் பண்ணுறியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் Phenomenon.
phenomenon. Stacking cheese like it's Parmesan. Eight different flows, call me Octomom. I'm moving fast like the Autobahn. And I'm independent, so I'm not your fucking starving like it's Ramadan. Sick, twisted, gifted, can't copy, printed. Can't hold me down, I shape shift, I'm liquid. I killed this beat, I might get convicted. They know how I move, it was predicted. Persistent, spoke it into existence. So consistent, no assistance. Hear me once, become addicted. If I rap it, then I live it. There's no cap when I be speaking this. This ain't what you want, bitch, I'm a fucking phenomenon. What you want, bitch, I'm a fucking phenomenon. What you want, bitch, I'm a fucking phenomenon.